व्यास चंद्रशेखरो विसृजे धर्म्योपदेश अम्भुदि सारं तस्य निबद्धवान् गणपतिर्ग्रन्थात्मना सप्तधा दैवत्तिं कुरल् इत्यदप्रभवति प्रौढाग निर्नुत्तये सेवध्वं तदु गांगवारी विमलं श्रेयोर्थिनः साधरम् मुखोद्भव सुधामयी श्रीचंद्रशेखर कन्ये दैववाणी नमोस्तुते महाभाग्यान्विते मातर जगत्पावित्र्य कारिणी वेदशास्त्र महासारे दैववाणी नमोस्तुते सनातन मार्गरक्षा साधिके ज्ञानदायिनी धर्मसंवर्धनी शुभे दैववाणी नमोस्तुते सदाचार सुरक्षित्री कलिकल्मष नाशिनी मायामोह वारयित्री दैववाणी नमोस्तुते जगदुद्धार संकल्पाद गुरुवाचो विनिश्रुते अद्वैतानंद निलये दैववाणी नमोस्तुते। नमः पार्वती पतये அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பக்தியோட அவசியம் என்ன, அதோட பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விவரமா பார்த்தோம். பக்திங்கிறது அவசியம் மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இயற்கை நேச்சுரல், எதுவுமே ஒரு நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இந்த நன்றி இல்லாத யாராலும் இருந்தால் தான் நம்ம அவளை சொல்கிறோமே வழிய ஸ்பெஷலாக நன்றிக்கிட்டோம் சார் அப்படின்னு தான் சொல்ல வழிய ரொம்ப நன்றி உள்ளவர் சார் அப்படின்னு யாராலும் ஸ்பெஷலாக வளர்ந்து சொல்கிறோமோ இல்லை. இதுலேருந்தே தெரியுது நன்றி இல்லாத இருக்கிறது தான் அந்நேச்சுரல் வழிய, நன்றியோடு இருக்கிறது நேச்சுரல் அப்படின்னு இயற்கைன்னு தெரியுது. அது மாதிரி பக்தியோடு இருக்கிறது தான் சுபாவம் வழியே நேச்சுரல் வழியே. நாஸ்திகனா இருந்தாதான் அவன் இயற்கைக்கு முரணா இருக்கான், நன்றி கேட்டவனா இருக்கான். அதனால பக்தி பண்றதுங்கிறது ஒரு ஸ்பெஷலா ஒரு காரியம் மாதிரியோ அதை ஒரு விசேஷமா சொல்றதுக்கோ சாகிக்கிறதுக்கோ தேவையில்லை. இது இல்லாத இருக்கிறவாளை பார்த்தா தான் ஆச்சரியமா இருக்கு. மகான்கள்லாம் அப்படியே சொல்றார், எப்படி வாழல இப்படி இருக்க முடியுதுன்னு கேட்கிறார். ஒரு பக்தி இல்லாத ஒரு வியக்தி எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறார். அதனாலதான் அந்த ஹிப்பாக்ரசி அப்படிங்கிறத பார்த்தேன்னா எப்படி தெரியும், நன்னா தெரியும். பெரியவா சொல்லுவா, ரெண்டையுமே சொல்லுவா பெரியவா, ஆஸ்தீகனும்
பியூர் ஆஸ்திகனால ஹிப்போக்ரேட்டா இருக்கான், நாஸ்திகனும் பியூர் நாஸ்திகனால அவனும் ஹிப்போக்ரசி இருக்கு, ரெண்டு இடத்துலயும். அவ என்ன சொல்றா, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா எங்க ஆத்துல இருக்கிற வாழ்க்கைலாம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா அதுக்கு வியாக்கியானம், என்னோட ஒரு கொள்கையை நான் அடுத்த வாழ்க்கை திணிக்க மாட்டேன் அப்படின்னு. சரி, உன் வீட்டிலேயே திணிக்க மாட்டேன், உன் கொண்டாட்டிகிட்ட திணிக்க மாட்டேன், உன் பிள்ளைகிட்ட திணிக்க மாட்டேன், ஆனால் மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் திணிப்பியா ஊர்வலகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம், இது என்ன லாஜிக் அப்படின்னு அவளுக்கு தான் புரியும். உன் வீட்டிலேயே உன் கொள்கையை சொல்ல முடியாது, அதுக்கு எடுபடாது, கேட்க மாட்டேன்னா அப்புறம் நாட்டில் வந்து சொல்லுவானே. இப்ப என்ன ஆயிடுதுன்னு, என் வீடு எக்கேடு விட்டு போனாலும் பரவாயில்ல, நாடு நன்னா இருக்கட்டும் நினைக்கிறியா நீ, அவ்வளவு கருணையா, அவ்வளவு தேசத்து மேல, அவ்வளவு ஜனங்கள் மேல, அவ்வளவு பரிதாபமா பச்சாதாபமா என்னன்னு புரியல. இதுக்கு பேர் தான் ஹிப்போக்ரசின்னு பேர். அதாவது தங்களோட கொள்கையில நம்மளோட நம்பிக்கையில நம்பிக்கை இல்லாத இருக்கிறது. நம்பினா நம்பினது அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதுல சந்தேகம் வரப்படாது. சந்தேகம் வரப்படாது, நம்ம புத்தியை அங்க போய் ஆலோசனை பண்ணிட்டு இங்க பிரீத்தி பண்ணக்கூடாது. நம்பறதுக்கு முன்னால நீ என்ன வேணா பண்ணு, அதை பத்தி செமினார் போடு, இனிமே பிரெயின் ஸ்ட்ராங் பண்ணு, அத்தை பண்ணு, இத்தை பண்ணு, ஆராய்ச்சி பண்ணு, என்ன வேணா பண்ணிக்கோ, பண்ணிட்டு இதுல ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா நம்பிக்கை வந்துட்டா அதுக்கப்புறம் நம்பிக்கை தான். இது நாஸ்திகர்களுக்குன்னா பெரியவாதான் சொன்னே, ஆஸ்திகர்களுக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்ல. நமக்கு இன்னும் சொல்ல போனா நாஸ்திகர்களோட ஆஸ்திகர்கள்ட்ட தான் இந்த ஹிப்போக்ரசி ஜாஸ்தி. எங்கயா நம்புறோமோ, சாஸ்திரம் சொல்லிட்டு ரிஷிகள் சொல்லிட்டான்னா உடனே அப்படியே கண்ணமோன்னு நம்ப வேண்டியதானே, உடனே அதுல எது எதெல்லாம் நமக்கு அசௌகரியமா இருக்கோ அதுல எல்லாம் ஆராய்ச்சி. சார் அவா சொல்லி இப்ப சார் அந்த காலத்துல இப்போ முடியுமா அப்படின்னு உடனே. ஏன் அந்த காலத்தில் முடியும், இந்த காலத்தில் முடியாது, வருங்காலத்தில் முடியும், எதிர்காலத்தில் முடியாதுன்னு நம்மளே சிந்திக்கிற அளவுக்கு ரிஷிகள் சிந்திச்சிருக்க மாட்டாடா? ஒரு மனுவுக்கு தெரியாதா, பராசரருக்கு தெரியாதா, விஸ்வாமித்தருக்கு தெரியாதா, வசிஷ்டருக்கு தெரியாதா? வேண்டாயா, நம்மளை விட வாழ புத்திசாலின்னு ஒத்துக்க வேணா வேண்டாம், அட்லீஸ்ட் நம்மள அளவுக்கான புத்தி இருக்கும்னு நானும் ஒத்துக்கலாமோ இல்லையோ, அதுவும் இல்லாத என்னை விட அடிமுட்டால வாழலாம், நாங்கள் தான் இருக்கிறதுலே கிட்டிக்காரா அப்படிங்கிற ஒரு பாவம் வந்தாலே இதை எதை குறிக்கிறது? அந்த அளவுக்கு நம்மளோட ஈகோங்கிறது தடிச்சுன்னு நிற்கிறது. அதனால நாம என்ன சொல்றோம், சாஸ்திரத்துல சொன்னதுல இதை பண்ணினா போறோம், அதை பண்ண வேண்டாம், அதை பண்ணினா போறோம், இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு நாமளாவே அதுக்கு நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம இஷ்டத்துக்கு அதை வளச்சுண்டு இழுத்துண்டு எல்லாமோ பண்ணிட்டு கடைசியில் சொன்ன பலன் பலனை மட்டும் என்ன எதிர்பார்க்கணும்னா சாஸ்திரத்தில் சொன்ன பலன் போனோம். காரியம் செய்யறது சாஸ்திரத்தில் சொன்ன விதிப்படி செய்ய வேண்டாம், ஆனால் என் பலன் மட்டும் அப்படியே வந்துடணும் அப்படின்னா வரல வரல அப்படின்னா எப்படி வரும்? புஸ்தகத்தை பார்க்குற டிவியில் சொல்கிறா, ரெண்டு கரண்டி கோதுமை போடு, நாலு கரண்டி சர்க்கரை போடு, ரெண்டு கரண்டி நெய்யை விடு, அஞ்சு நிமிஷம் கலரு அல்வா ரெடி அப்படின்னா இப்படி பண்ணினாதான் அல்வா வருமே வெளிய. நாலு கரண்டி மாவை போட்டுட்டு, ரெண்டு கரண்டி நெய்யை விட்டுட்டு, ஒரு கரண்டி சர்க்கரையை போட்டுட்டு, அரை மணி கலரிட்டு அல்வா வரல அப்படின்னு போ அதை சொன்னாக்க இதை போலதான் இருக்கு நம்மளோட பக்தியும் நம்மளோட நம்பிக்கையும். அதனால்தான் இந்த சனாதன மதம் இந்து மதத்துக்கு இவ்வளவு சோதனை. அது பெரியவா ரொம்ப தீர்மானமா சொல்றா, இந்த சனாதன மதத்துக்கு இந்த இந்து மதத்துக்கு சோதனைனா வெளியிலேயே எங்கேயும் இல்லை, யாராலையும் பண்ண முடியாது, நாமளே அதுக்கு குழி தோண்டினாதான் உங்களுக்கு புதைச்சாதம். அதுக்குதான் சொல்றா, ஒரு உடம்புல வியாதி வருது அப்படின்னா எப்போ வருது அப்படின்னு, அந்த வியாதியோட பவர்னால வருது ஒரு விஷயம், ரெண்டாவது என்னன்னா அதை விட எப்படி இருக்குன்னு நம்ம உடம்பு வீக்கா இருக்கு. உடனே ஜலதோஷம் முடிச்சிருது, இருமல் வருது, தும்மல் வருது அப்படின்னா எதுனால அப்படின்னா உன் உடம்பு எதிர்ப்பு சக்தி இல்லை, நமக்கு உடம்புல தெம்பு இல்லை, பலம் இல்லை, அதனால வந்து நம்மளை பிடிச்சிக்கிறது. அப்படி வரதாந்தான் எல்லாருக்கும் வர வேண்டியதானே, ஒரே வீட்டில் இருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் ஜலதோஷம் இருக்கு, மற்றவாள்லாம் ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னா எப்படி முடியும்?
உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஊரே சரியில்லை, இந்த வீடே சரியில்லை அப்படிங்கிற, அந்த ஊரே சரியில்லை வீடே சரியில்லைன்னா அந்த ஊர்ல இருக்கிற வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆயிருக்கணும், ஆனா அதுல எனக்கு மட்டும் ஆயிருக்கு அப்படின்னா இதுல இருந்தே தெரியுது ஊரோ உடம்புலாம் சரியா இருக்கு, நான் அவன் தான் தெரியலன்னு. வழியிலேந்தே நமக்கு எங்கேயும் ஆபத்து இல்லை, வழியில் இருக்கிறது ஒரு ஆபத்து தான், அதை உடனே அதுக்காக நம்ம அலட்சியப்படுத்துதுன்னு விரிவாக சொல்லலை. அதுக்கு நம்ம எப்படி அதில் போய் நம்ம அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி தடுக்கணும்னர், அது ஒருத்தர் இப்படி பலத்தோடு வராதா, நீ எதிர்பலத்தோடு அதில் நின்னா சரியாக போயிடும். அது இல்லாத நீ இருக்கிறதுலேயே வீக்காக இருந்துன்னு அவன் தான் அடி கொடுத்தா வாங்கி தான் ஓடும். அப்ப நமக்கு பலம் வருதுன்னா என்னென்ன, நீ உன் அனுஷ்டானத்தை உன் நம்பிக்கையை வலுப்படுத்திக்கோ, இதை இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. வச்சுட்டீங்கன்னா அவளால இழுக்க முடியுமோ, காசை கொடுத்து இழுக்கிறா, அத்தை பண்றா, இத்தை பண்றா, ஆசை கட்டுறா அப்படின்னா எப்படி, நமக்கு ஏதோ அதுல ஒரு வீக்னஸ் இருக்கிறதுனால தானே அதை பார்த்து எக்ஸ்பிளைட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. தெளிவா திருப்பி 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 அவ பண்ணி 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 காமிச்சது காரணம் என்ன அப்படின்னா, அந்த நம்பிக்கை வரணுங்கிறது தான் இல்லையா. அவ கர்மானுஷ்டானம் பண்ணியோ, பூஜை பண்ணியோ, ஜபம் பண்ணியோ, தபம் பண்ணியோ, ஒன்னும் அடைய வேண்டிய சாதனம் ஒன்னும் இல்லை. பிரம்மனிஷ்டர் ஆத்ம ஜானி, அவர் அடைய வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன் 24 மணி நேரம் சதா சர்வகாலமும் அப்படியே பண்ணி காமிச்சிருந்தாங்க, அப்படி பண்ணி காமிச்சதை பார்த்தே நமக்கு ஒன்றும் இம்பேக்ட் அவ்வளவா வரல. ஏறலைன்னா பெருமனை வாயால் மட்டும் சொன்னாக்க என்ன ஆயிடும். ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு பக்தர் வந்திருக்கார், பெரியதா வித்வான்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப சொன்னா அந்த ஆள் வந்து கேட்ட, ஒரு சின்ன பையன்தான் இளைஞர், அவர் யாரு எங்கேருந்து வந்திருக்கிற என்ன விஷயம் கேளுங்க. அவர்கிட்ட கேட்டேன், நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வரேன், நான் இந்த மதம் மதம் சம்பந்தமான விஷயங்கள் ஃபிலாசபி இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு, ஆர்வம் உண்டு, நான் அதில் பல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படிலாம் பண்ணுறதே பல நாட்டுக்கு போகிறேன், பல மகான்களை அதுக்குள்ளான ஆன்மீக தலைவர்கள்லாம் பார்க்குறேன், வாழ்க்கை அந்தந்த மதத்தில் உள்ள சந்தேகங்கள்லாம் கேட்குறேன், என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கிறவர் காரியம், இத்தனை பண்ணி எனக்கு ஒண்ணு தெரியல, அது தெரிஞ்சுக்கணும் கிளியரா. என்ன இந்த மனுஷ ஜென்ம எடுத்ததோட பலன் என்ன, இதை எப்படி பயனுள்ளதா ஆக்கிக்கிறது, இதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இல்லாத ஈஸ்வர சிருஷ்டியில ஒரு சாமான் இல்லை, ஒரு சாமான் ஈஸ்வர சிருஷ்டியில இந்த அண்ட சராச்சரங்கள்ல ஒன்னாலும் பிரயோஜனம் இல்லாத ஒன்று இருக்குன்னே கிடையாது, அது அதுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குது அவ்வளவுதான். கொசுவால் நமக்கு வேணால் பிரயோஜனம் இல்லாத இருக்கலாம், வெய்யலாம், இத்தனை படித்த பகவான் இந்த கொசுவையும் படித்து தொலைச்சார் அப்படின்னு. ஆனால் டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாடோ, அவளுக்கு குழப்பே கொசுவால் தான், ஆயுத பூஜை பண்ணணும்னா அவள் என்னது பண்ணுவா, கொசுவுக்கு தான் பூஜை பண்ணணும், ஒன்றால் தான் நிறையா வியாதி வருது, எங்களுக்கெல்லாம் நிறையா ஆஸ்பத்திரியில் கூட்டம் வருது அப்படின்னு அவரை தான் பூஜை பண்ணுவேன். உனக்கு வேணால் கொசுவால் தூக்கம் வரல, ராத்திரி கடிக்கிறது, இடைஞ்சலாக இருக்குது, இதை படைக்காத சிருஷ்டி பண்ணாத இருந்து தொலைச்சார்னா பரவாயில்லன்னு தோன்றுது. ஆனால் அவள்லாம் என்ன பண்ணுவா, நிறையா கொசு வரணும் நாட்டில். இப்படி ஒன்னொன்றுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குது, ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, அதுக்காக தான் இருக்கு. இது விளையாட்டு விஷயம், அதுக்காக கொசுவோட பிரயோஜனம் இது இல்லை, இது அவாந்திர பிரயோஜனம். எந்த ஒரு சாமானுக்கும் மெயின் பிரயோஜனம் உண்டு, அப்புறம் பை ப்ராடக்ட் ஒன்று உண்டு, அவாந்திர பிரயோஜனம்னு பேர். இப்படி இந்த மனுஷனாக பிறந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, அது வாழ்க்கை நெறி, அதை அதாவது அந்த வழியில் போனால் தான் அதை அடைய முடியும். ஒரு கோல்னு இருந்ததுன்னா, ஒரு பயன் இருந்ததுன்னா, அது அடையிறதுக்குன்னு ஒரு வழிமுறையும் இருக்குது, அப்படி போனால் தான் அதை அடைய முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டார் அந்த பையன். பெரியா சிரிச்சா, உடனே இதே எங்கிட்ட வந்து கேட்கறான்னு சொல்லுங்க. எனக்கிட்ட இதுக்கு தேர்ட் இன்டு இந்தியாவுக்கு வந்து காஞ்சிபுரம் வந்து என்ன கேட்பானே,
அவனும் முன்னாலேயே சொல்லிவிட்டார், தன்னோட இன்ட்ரடக்ஷன்ல நான் உலகம் முழுக்கலையும் சுத்தினேன், அங்க போனேன் இங்க போனேன், இப்ப எல்லா தலைவர்களையும் பார்த்தேன், எல்லா மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அல்ல. இத்தனையும் பண்ணிட்டு இதை கேட்கறதுக்கு இங்க வரணும். நீ அவர் சொன்னார், நான் போற இடங்கள்லாம் இந்த கேள்வியை கேட்டேன், எல்லாரும் அவளும் பதில் சொன்னான், ஆனா ஒத்தர் சொன்ன பதினாலும் என் மனசை டச் பண்ணல, தொடல்ல. தட் மீன்ஸ் நான் கன்வின்ஸ் ஆகல. அதனால இங்க வந்து கேட்கிறேன் அப்படின்னு அடுத்தது சொன்ன. அப்படி அப்ப அத்தனை பேர் கேட்டுமே கன்வின்ஸ் ஆகலன்னா நான் சொன்ன மட்டும் ஆயிடுமா? இல்லை இல்லை, அவள்லாம் சொன்னால் வந்து இதுக்கு உனக்கு தீவிர சந்தேகம் தெரியும்னா நீ காஞ்சிபுரம் போ, உங்கள் சங்கராச்சாரிய பெரியவர் ஒருத்தர் அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னான். ஸோ நான் போன இடத்துல உங்களை ரெஃபர் பண்ணி, எனக்கு உங்களை பற்றி தெரியாது, போன இடத்துல ரெஃபர் பண்ணினதுனால தான் இங்கே வந்து கேட்குறேன். உடனே பெரியவா அந்த வித்வான்கள்லாம் பார்த்தான், எல்லாரும் வித்வான்கள்லாம் இத்தப்பில் உட்காந்துருக்கா, இந்த குழந்தை கேள்வி கேட்டானே, நீங்கள்லாம் வித்வான்கள், உங்களுக்கு என்ன தோன்றது, எனக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு இவெல்லாம் பார்த்தா, இவர் கெட்டிக்காரராக இருக்கார் தான் தப்பிச்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஒருத்தர் சொன்ன பதிலும் அவனுக்கு கன்வின்ஸ் ஆகலை, இப்போ இங்கே சங்கராச்சாரியிட்ட கேட்டு கன்வின்ஸ் ஆகலைன்னா போடுமே. வித்வான்கள் இல்லையா, அவா பார்த்தா இவர் இவரோட குணம் தெரிஞ்சவாதானே, அடிக்கடி வரவாதானே பார்த்தா, அவா என்ன காத்துட்டு இருக்கான்னா, இந்த பையன் கேட்டது அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்து எய்தாவில் பெரியவா சன்னதியில் நிற்கிறவாள்ட ஏதோ வயிற்று போகணும், இனிமேல் உடம்பு சரியாக போகணும், மாடு கண்ணு போடணும், இது வீடு வாங்கணும், அப்புறமும் இதே கேட்டே பழகி போயிடுத்து, காது பிடிச்சி போயிடுத்து. இதுக்கு நடுப்புற டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேள்வி ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அது வந்து கேட்குறவர் பழுத்த பழம் இல்லை விருந்தர் இல்லை இளைஞராக இருக்கார் இப்படி கேட்குறாளேன்னு. அதனால் இந்த வித்வான்கள்லாம் பார்த்தா இந்த சாக்கில் பெரியவா ஏதான்னு சொன்னாக்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே, நம்ம எத்தனை நாள் கேட்டுருக்கணும் கேட்க தெரியல, நமக்கு வேலை அவர் கேட்டுட்டார். உடனே அவ சொன்னா, இல்லை இல்லை, பெரியவா வாக்கால் வரணும்னு ஆசைப்படுறோம், வந்தாக்க நாங்களும் அதை உபயோகப்படுத்திப்போம் அப்படின்னு இதை சொல்லிட்டு அத்தோடையும் நிறுத்திருந்தா அடுத்ததையும் கட்டாப்பிக்க ஆரம்பிச்சிருப்பார். உடனே அவ சொன்னா, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு, உலகத்துக்கு பிரயோஜனமான விஷயம், அதனால பெரியவாளே அதை எடுத்து சொல்லணும். இப்போ எடுத்து சொல்லணும்னா வாழ்க்கை நெறி என்ன அப்படிங்கிறத நீங்கள்லாம் சொல்லுங்கன்னா, ஒருத்தரோ பெரிய வேதத்தில் சிரோமணியாக இருக்கார், வேதாந்த பாஷ்யமணியாக இருக்கார், இவர் புராண இதிகாச பிரவச்சன மணியாக இருக்கார், எல்லாம் மணிமணியாக இருக்குது. இப்போ வேதத்தில், சாஸ்திரத்தில், உபனிஷத்தில், புராணத்தில், இதிகாசத்தில் என்னன்னு எடுத்து சொல்கிறது வாழ்க்கை நெறி, அவருக்கும் ஒரு வார்த்தையில் பதில் சொல்லணும்னா. அவ சொன்னால் அதனால் எதில் இருக்குது என்னங்கிறது அந்த சாரத்தை பெரியவாக எடுத்து சொல்லணும். அப்படி எடுத்து சொன்னாக்க ஏதோ இவர் ஒருத்தர் கேட்டார், நாங்கள் பத்து பேர் கேட்டோம்னு இது பேடக்கூடாது, இதுதான் எல்லாருக்குமே வேணும். எப்படி ஒரு உலகத்தை உத்தேசித்து அர்ஜுனன் கேட்ட கேள்வி, அர்ஜுனன் பட்ட ஒரு சந்தேகம் உலகத்துக்கு எவ்வளவு லாபமாச்சு, அவர் மட்டும் அர்ஜுனன் மட்டும் எடுத்தோடனே காண்டிமித்த தூக்கின்னு வீரமாக பௌருஷமாக சண்டை போட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுருக்கும் உலகத்துக்கு. இப்படி ஒரு பகவத்கீதையா வந்திருக்கும், அதனால மகான்களுக்கு சந்தேகம் வர்றது கூட எவ்வளவு ஒரு பிரயோஜனமா இருக்கு, லோகோபகாரம் தான் இருக்கு அப்படின்னு தெரியுது. அவளுக்கு ஒரு தயக்கம் வந்தாலும், அவளுக்கு ஒரு குணக்கோடாது வந்தா கூட அதுவும் ஏதோ லோகத்துக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கிறாப்புல தானே நமக்கு தெரியுது. அவருக்காக மட்டும் சொல்லவில்லையே, அவர் அர்ஜுனோட சந்தேகத்தை போட்டு நீ சண்டை போடுன்னு மட்டும் சொல்லியிருக்கலாம், அதுக்கு எதுக்கு 700 ஸ்லோகம் உட்காந்து பார்த்த அப்பா இதை சாக்கு வச்சுன்னு என்னென்ன சொல்லணுமோ, மெசேஜ் யாருக்கு கொடுக்கணுமோ உலகத்துக்கு கொடுத்துடலாம். அதை போல தான் இங்கேயும் பார்த்தா வித்வான்கள், அதனால இந்த ஒரு குழந்தைய சாக்கு வச்சு பெரியவா சொன்னால்னா அதை எடுத்துக்கலாம், எடுத்துட்டு போனால் இப்போ நாங்கள் கேட்டு அவள் சொன்னால் போகாது, இதை அப்படியே ஒரு பிரிண்டாக பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி உலகம் முழுக்கலும் இதை விநியோகம் பண்ணுறது. அது மட்டும் போகாது, பிரிண்டில் எழுதி கொடுத்துட்டா வாழ்க்கை நெறி அப்படின்னு போட்டு ஒரு பக்கம் எழுதி கொடுத்துட்டா உடனே எல்லோரும் பார்த்துட்டு வாழ்க்கை நெறி நாளையிலேருந்து ஆச்சரியா போயிடுமா? அதனால் எல்லாரும் உபன்யாசம் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும். இதை அங்கங்கே ஊருக்கு ஊர் போய் மேடையை போட்டு மைக்க வச்சுன்னு பிரச்சாரம்லாம் பண்ணணும்.
பிரச்சாரம் பண்ணுறது என்ன பண்ணணும்னு நாங்கள்லாம் சொன்னால் கூட உலகத்துக்கு அவ்வளவு எடுபடுமோ படாதோ தெரியாது, பெரியவாடே வந்து இதை பிரச்சாரம் பண்ணணும்னு அப்படின்னு வித்வான்கள் சொன்னான். நீ பெரியவா சிரிச்சா, ஓஹோ இப்போ வாழ்க்கை நெறி என்னன்னு இப்போ புஸ்தகத்துலேருந்து கண்டுபிடிச்சி அதை பிரிண்ட் போட்டு நோட்டீஸில் போட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு அது பண்ணினது மட்டும் போகாதுன்னு அதுக்கு இன்னும் பதில் வர்றதுக்கு எல்லாரும் மேடையில் உட்காந்து அவள் மெய்க்க வச்சுன்னு உபன்யாசம் பண்ணிவிட்டாக்க வாழ்க்கை நெறி எல்லாருக்கும் மறுநாள்லேருந்து சரியாயிடும் பார்ப்போம் அப்படின்னா. அவன் நல்லது நினச்சி தானே சொல்கிறார், இவர் இப்படி எதிர்கேள்வி கேட்டார்னா அவன் என்ன பதில் சொல்லுவார். சரி ஒன்று ஒருத்தர் கேட்க போகிறதில்ல சொல்லாதே இருப்போல இருப்போமோ, அதுவும் இருக்க முடியல நமக்கு, யாரை கேடுகட்டு போனால் போட்டோம்னு விடுக்க விடுறதோ விட மாட்டேங்குது. அப்போ பண்ணினா பிரயோஜனம் இல்லை, பண்ணாதே இருக்க முடியலன்னா என்ன தான் பண்ணுறது நீ பெரியவா கிட்ட. ஆனால் ஒன்று பிரயோஜனம் வரும், நீ இந்த பிட் நோட்டீஸ் போட்டு பிரச்சாரம்லாம் பண்ணினா உபன்யாசம் பண்ணினா என்ன வரும்னர், உபன்யாசம் பண்ணுறவருக்கு கர்வம் வரணும்னர். காரணம் ஒன்று வாழ்க்கை நெறி சொல்லாரமே அப்படின்னு நாளையிலேருந்து டிவியில் வந்துடும், சீரியலில் வந்துடும், எல்லோரும் கூட்டம் வருவா அங்கே வரும் இங்கே வரும் அப்படின்னு எல்லோரும் கேட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுவார் சார், வாழ்க்கை நெறி அவர் சொன்னால் கேட்கணும் சார் அப்படின்பாடு வழிய யாரான அவர் சொன்ன நெறியில் ஒத்தனானு காலெடுத்து வைப்பாடோ மாட்டா. இப்போ பிரயோஜனம் என்னென்ன, இவருக்கு பெரிய உபன்யாசகர்னு நாளைக்கு பாரத ரத்னா அவார்டு வரும், அவ்வளவுதான் கண்டு பண்ண. இதுதான் நடக்கும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணாத இருக்க உடனே பிரியோசனம். அதனால் வாழ்க்கை நெறியை கண்டுபிடிச்சா மட்டும் போகாது, அதை சொன்னால் மட்டும் போகாது, பிரச்சாரம் பண்ணினா போகாது, துண்டு பிரசுரம் கொடுத்தா போகாது, புஸ்தகம் எழுதினா போகாது, சீடி போட்டால் போகாது, என்ன பண்ணுங்கள் முதல்ல நாம் நடத்தி காமிக்கணும். திருப்பி 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 அவர் அதில் தான் வருவார், அதுதான் பெரியவாளோட ஸ்பெஷல். ஒன்றானும் சொன்னத்தை செய்யறது இல்லை, செய்யறத சொல்றது, இதுதான் அவரோட ஸ்பெஷல். நாம அனுஷ்டானத்துக்கு வரும், அந்த கேட்குற 1000 பேர்ல 5000 பேர்ல 10000 பேர்ல 5 பேருக்கு அதை உரைச்சு அதுல 2 பேர் அனுஷ்டானத்துக்கு வந்தாலே போதும் வாழ்க்கை நெறி பறிச்சுடும். அதனால இதை முதல்ல நாம கடைபிடிக்கிறதுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சா. சரி அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமியே, நீங்கள் முதல்ல விஷயத்தை சொல்லுங்க, வழி நெறி என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கடைபிடிக்கிறோமா பிடிக்கலையா அந்த நாங்கள் பார்த்துக்கிறோம். அண்ணன் இவர் இதான் சொன்னால் போய் ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு புஸ்தகம் இருந்தது, அதில் 7வது ஸ்கந்தத்தோடு அப்படின்னா எல்லாத்தையும் சொன்னால் அதில் 1வது அத்தியாயம் 1வது ஸ்லோகம் 23, 24 வரிசையாக ஸ்லோகம் படிச்சுட்டு இது என்னன்னு அவனுக்கு படித்து சொல்லணும் அப்படின்னு. அது எங்கே அப்படின்னாக்க வேறு ஒன்றும் இல்லை, பிரஹ்லாத சரித்திரத்தில் வருது. பிரஹ்லாத சரித்திரத்தில் அசுர குழந்தைகளுக்கு தன்னோட கூட படிக்கிற குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணுற பிரஹ்லாத சுவாமி. அன்றைக்கி ஒரு நாள் வாத்தியார் சீரியல் கொண்டுட்டு போயிட்டு சண்டாமிருக்கா பார்த்தா குழந்தைகளோ எல்லாம் அசுர குழந்தைகள், எஜுகேஷன் சிஸ்டமும் இந்த காலத்து மாதிரி அசுர சிஸ்டம், அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஏற்கனவே குழந்தைகள்லாம் அசுர குழந்தைகளாக இருக்குது, இதை இன்னும் அசுரத்தனத்தை வளர்க்குறதுக்கு இன்னொரு எஜுகேஷன் சிஸ்டம் வேறு இருக்குது, அப்படி தானே இருக்குது நமக்கு எல்லாமே. இப்போ பார்த்தேன்னா உலகத்தில் ஏற்கனவே நமக்கு நிரம்பி காமம் நிரம்பி இருக்குது, குரோதம் நிரம்பி இருக்குது, ஆசை நிரம்பி இருக்குது, எல்லாம் தலைக்கு மேலே நிரம்பி தான் நாம் பிறந்துட்டே வந்திருக்கோம். இதை வளர்க்குறதுக்கு ஒரு ஸ்கூலு எஜுகேஷன் சிஸ்டம் டிவி அது இது சர்வமும் பார்த்தேன்னா இதை இன்னும் மேலே 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 விருத்தி பண்ணுறதுக்கு இது குறையாத இருக்கிறதுக்கு தான் வழி சொல்கிறதா இருக்க வழிய, துளியான இதுக்குள்ளே இறங்கணும் டிகிரி குறையணுங்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையும் இல்லாத இருக்கு. உலகத்தில் ப்ராப்ளம் 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 தீக்கணும் தீக்கணும்னு இனி இன்னும் எத்தனை வருஷம் ப்ரோக்ராம் போட்டானே, எத்தனை கோடிக்கு போட்டானே, ஒன்றும் பண்ண முடியாது. எது இருக்கோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது எதை வெளியில் தூக்கி போட்டுட்டு அப்புறம் சிகிச்சை பண்ணணுமோ அது இல்லாத இப்படி இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லித்தரார், அதுக்கு நடுப்புற டிஃபரெண்டாக ஒரே ஒரு ஆள் இந்த பிரஹ்லாதம் சொல்லிட்டு இருக்கார்.
இதெல்லாம் பார்த்தாக்க வாத்தியார்களுக்கெல்லாமே ஒன்றும் புரியல, பயந்து விட்டா. காரணம் என்னென்ன, ராஜாவோ போட்டு இவாள வீரர், நீங்கள் தான் இது மாதிரி ஏதோ துர்போதனை உண்டே என் பிள்ளைக்கின்னு. அதனால இவ பார்த்தா இவன் நம்ம சொல்லித்தருவானா அந்தண்டு பேருக்கிறது இந்த குழந்தைகளுக்கு பிரகலாதன் உபதேசம் பண்ணுறது, அப்படி பண்ணுறது தான் இந்த ஸ்லோகத்தில் வருது. அதில் என்ன சொல்லணும், முதல்ல எல்லாத்தையும் தயையோடு இருக்கும், அன்பர்தான் அன்பாக இருக்கணும். அதாவது அசுர குணமே என்னென்ன சிம்பிளாக சொல்லணும்னா அன்பு இல்லாத இருக்கிறது தான் அசுர குணம். உபநிஷத்துலேயே கதை வருது, உபநிஷத்தில் என்னன்னா தேவதைகள்லாம் போய் பிரம்மாட்ட உபதேசம் பண்ணணும்னு கேட்டார். உடனே அவர் த அப்படின்னு உடனே எல்லாரும் இந்திராது ஓகே ரொம்ப சந்தோஷம் புரிஞ்சு கொடுத்து போயிடுறோம்ட்டார். இவா வந்தோன்னு உடனே பார்த்துட்டே இந்த அசுரால்லாம் பார்த்தா, இவாள்லாம் என்ன போய் நம்ம எல்லாரும் அண்ணா தம்பிகளோ இல்லையோ தயாதிகள், இவா போய் பிரம்மாட்ட உபதேசம் வந்து வாங்கிட்டு வந்தோன்னா அவளுக்கெல்லாம் தாங்கல, இவா தான் ஸ்பெஷலாக நம்மளை அடிக்கிறதுக்கு தான் பதில் சொல்லி கொடுக்குறவர் அப்படின்னு என்ன பண்ணால் கவுண்டருக்காக இவாள்லாம் போனால், நீங்கள் அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ண இடமே எங்களுக்கும் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பிரம்மா பார்த்தார். இவனை வந்து கேட்கறதே பயமா இருக்கு, உபதேசம் ஆக்கியவர் அழகே ரொம்ப அழகா இருக்கு, இதுல அசுரத்தனமா இருக்கு. அவளுக்கு தேன்னு சொல்லிட்டு இவளுக்கு தீ தூன்னு சொன்னாக்கா அதுக்கு இவர் தலையே வாங்கிடுவோம் முதல்ல, என்ன அவருக்கு மட்டும் தேன்னா எங்களுக்கு மட்டும் எனக்கே சொல்றேன், நீ ஏதோ இருக்க விஷயம் அப்படின்னு வம்பு வந்து போகுதுன்னு என்ன சொன்னார், அதே தாதான் எதுக்கு அனாசிய ரிஸ்க்கு ஓ த அப்படின்னு இவெல்லாம் பார்த்தா சரி சுவாமி எங்களுக்கு புரிஞ்சு கொடுத்து போயிட்டுருவோம்ட்டார். வந்துட்டா இப்போ தேவதைகள் வாங்கிட்டா அசுரால் வாங்கிட்டா மனுஷாலாம் சும்மா இருப்பாளோ, உடனே என்னன்னா இவாள்லாம் போனான் ஒரு கோஷ்டி போச்சு, நீங்கள் ஏதோ தேவதைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணாலும் அசுரர்களுக்கெல்லாம் எங்களுக்கு எதாவது பண்ணக்கூடாதோ அப்படின்னு பார்த்தேன். அவள் ரெண்டு பேருக்கும் ஒன்னே சொல்லிட்டு இவாளுக்கு மூணாக சொல்லுவானே, அதனால் என்ன அதே தான் அவங்களுக்கும் இவாள்லாம் ஆஹா புரிஞ்சு கொடுத்து வந்துட்டோம்னா என்ன, அசுராளுக்கு தான் தேவாளுக்கு தான் மனுஷாளுக்கு தான் எல்லாருக்கும் ஒரே இதாகான்னர். அதுக்கு உபநிஷத்து ஆக்கியானம் பண்ணுறது என்ன பண்ணார், இந்த தேவதைகள் வந்தோன்னு ஏன் தான்னு சொன்னார், அவள்லாம் சரி 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 புரிஞ்சு கொடுத்து புரிஞ்சு கொடுத்து இதுக்கு மேலே வேண்டாம் நாங்கள் போயிட்டுருவோம்னா ஏன் அப்படின்னு தான்னாக்க புலனடக்கம், அதைத்தான் தாமிய தத்த தயத்துவம் அப்படின்னு பேர். தாமிய அப்படின்னா சமம் தமம் அப்படின்லாம் சொன்னால் தமம்னா புல நடக்கிறது, இந்த தேவதைகளோட குணமே புலநடக்கம் இல்லாத இருக்கிறது. காரணம் என்னென்ன, எப்போ அளவுக்கு அதிகமாக சௌகரியம் இருக்கோ அந்த தானே புலநடக்கம் வேணும். ரொம்ப ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் அப்படின்னாலே இருந்ததுனாலே அது தானே இந்த இந்திரியத்துக்கிட்டே தான் அழிச்சு போகும். தேவலோகம்னா என்ன, அங்கே முழுக்க முழுக்க இந்திரிய சுகம் தான், அங்கே என்ன இருக்கு, ஏதாவது கோவில் இருக்கா குளம் இருக்கா பஜனை இருக்கா ஒன்றும் இல்லை. போனால் இந்த பக்கம் திரும்பினா காமதேனு இருக்கு, அந்த பக்கம் திரும்பினா கல்பவருஷம் இருக்கு, இந்த பக்கம் திரும்பினா ஊரிஷி இருக்கா, அந்த பக்கம் திரும்பினா மேனகா இருக்கா ஐராவதம் இருக்கு, இஷ்டத்துக்கு கிடைச்சதெல்லாம் சாப்பிடலாம் கிடைச்சபடியெல்லாம் இருக்கலாம் இது. அதனால இந்த புல நடக்கத்தை அது எடுக்கும், அவ்வளவு சௌகரியம் இருக்கிறதுனால அவளும் அவளுக்கு அதில் தான் இருந்தாலும் வேறு வழி கிடையாது. புண்ணிய பலன் அந்த சுகத்துக்கே அதையும் இந்திரிய சுகம் அதுக்கு தீனி போட போட இன்னும் மேலே தான் கேட்கும். அதனால அதுக்கு நடுப்பறையே நீங்கள் புலநடக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தேனு சொன்ன, இந்த தேனு ஆரம்பித்தோன்னே அவ தாமியன்னு சொல்ல போடுறான்னு புரிஞ்சு விட்டார். அதனால் வேண்டாம் வேண்டாம் இதுக்கு மேலே சொல்லாதீங்கோ நாங்கள் புரிஞ்சு விட்டோம் போயிட்டுருவோம்னு. அடுத்தது அசுரெல்லாம் வந்தவங்க அதே தேவை சொன்னோன்னு அவா என்ன புரிஞ்சுனான், இந்த அசுர குணம் என்னன்னு அடுத்த வாட்டை தயவு இல்லாத இருக்கிறது தான், இரக்கம் இல்லாத இருக்கிறது தான் அசுரத்தனம். யாரை பார்த்தாலும் அடிக்கிறேன் வெட்டுறேன் குத்துறேன். அதனால இவாட்ட என்னோட தயத்துவம் அப்படின்னு தயன்னு ஆரம்பிச்சோடனே அவ வேண்டாம் வேண்டாம் புரிஞ்சு கொடுத்தோம் தயத்துவம் தயத்துவம் அன்பா இரு எல்லாத்தையும் தயவோடு இரு அப்படின்னு சொல்ற அப்படின்னு அவ புரிஞ்சு விட்டாள். இப்போ மனுஷாள்கிட்ட வந்தோன்னா அதே தயன்னு அப்படின்னு இவாளுக்கு என்ன புரிஞ்சதுன்னு தத்த, இந்த மனுஷனுக்கு தத்தன்னா குழுன்னு அர்த்தம். இந்த மனுஷனோட குணம் என்னென்ன, வாங்கிக்கிறதுலேயே தான் புத்தி, எத்த பார்த்தாலும் தனக்கு வந்துடும்.
எத்தனை வந்தாலும் தனக்கே வந்துடணும். இவருக்கு அடுத்த ஆளுக்கு எனக்கு நிறைய வந்துடும் சார், யாரானு இனிமேல் இதுக்கு மேலே வேண்டாம், நீங்கள் பத்து பேர் எடுக்கணும், யாரானு சொல்லணும் மாட்டோம். அப்படி டொனேஷன் கொடுத்தா கூட என்ன பார்த்துட்டு கொடுக்குறோம்னா ஏடிஜி இருக்கான்னு பார்த்துட்டு தான். அப்போ அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குமே, சுவாமிக்கு நேவந்தியம் நடக்குமே, ராதாபிலியம் நடக்குமே, அதுக்காக இல்லை. அட்லீஸ்ட் இதுக்கான விட்டார்னு சொன்னா நமக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் ரிலீஃப் கிடைக்கட்டுமே. நம்மளோட தத்தம் நம்ம பண்றது தானம் பண்றது இப்படிதானே வச்சுட்டு இருக்கோம். இது மனுஷனோட குணமா இருக்கு. அதனால என்ன பண்ண, அதை பண்ணாத வாங்கிக்கிறதுலயே இருக்காத, கொடுக்கறதுக்கு பாரு அடுத்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னானே இவா புரிஞ்சுண்டா அப்படின்னு. இதுதான் உபநிஷத் சொல்றது. அதே சாரமாக தான் இங்கே பிரகலாத சுவாமி தன்னோட சகமானவர்களுக்கு சொல் எல்லாத்தையும் தெய்வ காமிபோகம் அன்பாக போகும் ஆசுரமும் பாவமும் நினச்சி அப்படிங்கிற அந்த அசுரபாவத்தை முதல்ல விடுபடுங்கிற, அதாவது எல்லாத்தையும் பிரியம் வந்துருத்தினாலே இறக்கம் வந்துருத்தினாலே அசுரத்தனம் போயிடுது. இப்படி ஆரம்பிச்சு அதில் சொல்ற நீ இப்படி எல்லாத்தையும் இறக்கப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுவார், அதோக்ஷஜனான ஈஸ்வரன் பிரீதி அடையலார் அப்படிங்கிறது. சரி, நான் அடுத்த வேலை இறக்கப்பட்டேன்னா அதோக்ஷஜன் பிரீதி அடைவானே, அவர் அடைஞ்சா என்ன, அடையலைன்னா என்ன, அவர் போச்சுட்டு தான் இருக்கட்டுமே, எனக்கு என்ன போ, அவரை தான் பிரீதி அடைஞ்சு சந்தோஷப்பட்டு சிரிச்சதுனால எனக்கு லாபமா, அவர் ஒருன்னு கோச்சுட்டதுனால எனக்கு நஷ்டமா, இருந்துட்டு போட்டுமே, ஏன்னா அசுர குழந்தைகள் தானே அப்படி தானே கேள்வி கேட்போம். கேட்குற மாதிரியோ ஓ வாட் வென் அப்படின்னு உடனே எனக்கு சொல்லித்தரதே ஸ்கூல்ல என்ன சொல்லித்தரா, எதையும் இருந்தாலும் உடனே அக்செப்ட் பண்ணப்படாதான். ஹவு வென் ஹூ வாட் என்னென்னமோ சொல்றாடே, இது என்ன, இதுதான் அசுரத்தனம்ங்கிறது. அதாவது அடங்காமையே இப்படி இல்லாம், அதாவது மாடனா வளர்க்கறது அவ்வளவுதான், நாகரீகமா வளர்க்கறது. அடுத்த வாசம்னா அதை கேட்டுட்டு ஆஹா அப்படியா ததாஸ்துன்னு சொல்லிவிட்டாதான். இது கேள்வி கேட்குமே, அதோக்ஷஜன் பிரீதி அடைகிறேன்னா அவர் எதுக்கு பிரீதி அடைஞ்சார்ன்னு அடையலைன்னா எனக்கு என்ன லாபம், அதனால பிரகலாதன் அடுத்ததுலேயே சொல்லியிருந்தனால அப்படி அதோக்ஷஜன் பிரீதி அடைஞ்சுட்டான்னா நாம் அடைய முடியாத விஷயமே உலகத்தில் இல்லைப்பா. அந்த ஜலாச்சரத்திலையும் சர்வேஸ்வரனான பகவானை பிரீதி பண்ணிட்டோம்னா அவரை பிரீதி பண்ணுறது ரொம்ப சுலபம், படு சுலபம், ரொம்ப ஈஸி. என்னென்ன அதுக்கு ஒரு சாமான் வேண்டாம், பூ வேண்டாம், பழம் வேண்டாம், தேங்காய் வேண்டாம், கற்பூரம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒன்றே ஒன்று நம்மள்கிட்ட இருந்தால் போகிறோம். அடுத்த வாழ்க்கை அன்பு தயங்கிற ஒரு கருணைங்கிற ஒரு குணம் இருந்து விட்டுன்னா நமக்கு அவர் பிரீதி அடைஞ்சுடுது அப்படின்னு. அவர் பிரீதி அடைஞ்சுட்டா என்ன எடுத்துனர், இன்னமே நாம் ஏழு ஏழு பதினாலு லோகத்திலே அடைய முடியாத வஸ்து எதுவும் இல்லை, சர்வமும் நம்ம வசமாயிருக்கு. இந்த அசுரனோட குணமே என்னென்ன, உலகம் முழுக்க அண்டச்சராச்சரத்தையும் நம்மளே ஆடணும், நம்மளே ஆடணும், நம்மள்கிட்டே இருக்கணுங்கிறது தானே அவளோட குணமாக இருக்குது. அதனால தானே ஈ வரக்கம் இல்லாத யாரை பார்த்தாலும் ஓட ஓட விரட்டிட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு வச்சுட்டு ஒரு குண்டத்திலையும் திண்டாருந்தா, நீ இப்படிலாம் அடைய வேண்டாம்ப்பா, நீ எல்லாத்தையும் பிரியமாக இருந்தால் தானே உங்கள்கிட்ட வந்துடுவேண்டாம், நீ போய் சண்டை போட்டு உண்மை யுத்தம் பண்ணி அடையணுங்கிறது இல்லை, எல்லாம் காலில் கொண்டு சரண்டர் பண்ணுவா அப்படி இரு அப்படின்னு இதை சொல்ற. பகவான் பிரீதி அடைஞ்சால்தான் உனக்கு கிடைக்கக்கூடாத விஷயமே உலகத்தில் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு வருது இந்த பாகவதத்தில் இந்த நாலு ஸ்லோகம். அதில் கடைசியில் வருது இப்போ ஏற்பட்ட இந்த அன்புமயமாக எல்லாத்தையும் இருக்கணும். சரி, இந்த அன்பாக இருக்கணும் அப்படின்னால் அதுக்கு ஏதாவது ஒரு உபாசனை சொல்லு போல அப்படின்னு. நமக்கு எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியம் பண்ணி தானே அடைஞ்சே பழக்கமாக இருக்குது, காரியமே பண்ணாத அடைகிற பழக்கம் ஒன்றும் இல்லை, இல்லை காரியம் ஏதாவது ஒரு காரியம் சொல்லலாம். அதுக்கே கடைசியில் சொல்லு, இப்படி ஒரு பிரேமஸ்வரூபமாக இருக்கிற ஒரு பிரம்மஜானியோட பாத தூளியை எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கோ, தானே உனக்கு வந்துருங்கிற. நான் சொல்லலை, தெரியவா சொல்லலை, பிரஹ்லாத சுவாமியோட வார்த்தை. அப்படியேப்பட்ட மகான்களோட அந்த பிரேமஸ்வரூபமாக இருக்கிறவோட பாதரஜஸ் எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கோ, இந்த ஸ்லோகத்தை அப்படியே சொல்லச்சும்னா தெளிவாக கேட்கல சொல்லிட்டு இத அவருக்கு புரியறாப்புல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருந்தார். உடனே அவர் சொன்னார், வேண்டாம் எனக்கு புரியல, அன்பாக சொல்றதுக்கு என்ன லாங்குவேஜ் என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி புரியுது
எல்லாரும் வித்வான் உள்ளவர்கள். அவ பார்த்தா நாமளே எத்தனையோ தனம் பாகவத்தை பாராயணம் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா எங்க போய் எதுல அதுல வெப்பாயம் இருக்கு, எங்க முடிக்கணுங்கிறதுல என்ன இருக்கு, அது என்ன டெக்னிக் சொல்லிட்டான். அதனால மனுஷனா பிறந்தாதான்ப்பா அன்பை காமிக்க முடியும் அடுத்த வாழ்ந்து. வேற எந்த ஜீவராசியாக இருந்தாலும் பிரியமா இருக்கும், மாடெல்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா, நாங்கள்லாம் ரொம்ப அன்பா இருக்கும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லுமா. அது கிட்ட போனா முட்டைதான் முட்டும், நீ புல்லு போட போனா கூட அவதிகளை கொடுக்க போனா கூட அது என்னமோ ஏதாவது நினச்சு முதல்ல கொம்பை காமிக்கிறது. இப்படி வேற எந்த ஜீவராசிகளுக்கும் அடுத்த வாழ்க்கை தங்கிட்டே இருக்கிற பிரியத்தை அன்பை காமிக்க முடியாது, வெளிப்படுத்த முடியாது. ஆனால் மனுஷனுக்கு ஒருத்தனுக்கு தான் அடுத்த வாழ்க்கையும் அன்பை காமிக்க முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும், பகிர்ந்துக்க முடியும். அதனால் இதுதான மனுஷ வாழ்க்கையோட பிரயோஜனம், இதுதான வாழ்க்கை நெறி. அந்த அன்பை மட்டும் எல்லாத்தையும் காமிக்கிறதுன்னு வச்சுக்கோ, இதுதான் தான் மனுஷ வாழ்க்கையோட பிரயோஜனம், இதுதான் வாழ்க்கை நெறி. அதுதான் நமது வேத சாஸ்திர புராண இதிகாசங்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சொல்லிவிட்டு அப்புறம் தெரியாத இதை பற்றியும் இந்த குழந்தை இப்படி கேட்குறான். ஆனால் நம்ம மனுஷாவில் எத்தனை பேர் இதை பற்றி கேர் பண்ணியிருப்பா, யாரும் வாழ்க்கைக்கு அது வேணும் இது வேணும் அத்தை பண்ணும் இத்தை பண்ணணும் இதை அச்சீவ் பண்ணும் அதை அச்சீவ் பண்ணி தான் இருக்கே வழிய, அந்த வாழ்க்கைன்னா என்ன, அதோட நெறி என்ன, அதோட பரம பிரயோஜனம் என்னங்கிறத பற்றி கேர் பண்ணாதே. ஆனால் விஷயத்திற்கு போகிறோம், யாரானும் ஒருத்தர் கேட்டுப்பாடோ கேட்கல, ஏன் கேட்கல, அவன் மட்டும் வந்து அவன் மட்டும் வந்து கேட்கலாம், நம்ம மனுஷா ஏன் கேட்கலன்னு அதுக்கு பிரிவாக சொல்லுவோம். அவனுக்கு ஒன்று தெரியுமோ, எப்பொழுதுமே ஒரு பசல் இருந்ததுன்னா அதோட ஆன்சர் தெரியவிட்டார், விடுகதைன்னா ஆன்சர் தெரியவிட்டார். ஆன்சர் தெரியாதவன்ட்டு போய் விடுகதைன்னு சொன்னாக்கா அவளுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஆன்சர் தெரிஞ்சவன்ட்டு போய் விடுகதை சொன்னால் அவன் என்ன உடனே ரொம்ப ஆனால் வயது வந்து வரும், எனக்கு தெரியும் போய். அது மாதிரி நமக்கு பரம்பரையாகவே இந்த வேதம் சாஸ்திரம் புராணம்லாம் நம்ம மடியிலேயே இருந்து நம்ம மகான்கள் நம்ம முன்னோர்கள்லாம் இப்படி தான் வாழ்ந்து காமிச்சுட்டா, இதை பார்த்து எனக்கு வினை தெரிஞ்சுக்கிட்டதுனால அதில் ஒரு சாம் இல்லை, அதில் ஒரு த்ரில் இல்லை, அதான் இருக்கே சார் தெரியுமே சார் தான், அதான் வேதம் இருக்கு சாஸ்திரம் என்ன இருக்கு அது சொன்னேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சுக்கிறதுனால கையில் இருக்கிறதுனால அலட்சியமாக இருக்குது, அதில் ஒரு ஸ்ரத்த இல்லை, அவள்கிட்ட அது இல்லாததுனால அந்த விட தெரியாததுனால ஒரு ஆர்வம். ரமணாசிரமத்தில் போனேன்னா நமக்கு அரை மணி உட்கார முடியல, அவ மணிக்கணக்காக அச்சடிச்சாப்புல உட்கார்ந்துருக்கானே எப்படி உட்கார முடியுதுன்னு. நமக்கு சும்மா உட்கார்ந்துருக்கிறதே பழக்கம், இது சகஜம், இது ஒரு ஆத்மகுணம். சும்மா உட்கார்றதுங்கிறது ஏதோ பெரிய ஒரு சோம்பேறித்தனத்தினால சும்மா உட்கார்றது, அது வேற எனர்ஜெட்டிக்காக இருந்து சும்மா உட்கார்றதுங்கிறது பெரிய ஒரு அர்த்தம். நமக்கு அந்த ரிஷி பரம்பரையில் வந்திருக்கிறதுனால நமக்கு ஜீனில் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம குழந்தைகள்லாம் எல்லாம் அமெரிக்காவில் போயிருக்கு, நடாவோட பாவனையிலேருந்து எல்லாம் சர்வமும் வெள்ளக்காரால விட பிரமாதமாக மாறிட்டாலே இருக்கு. ஆனால் கூட அவள் என்ன பண்ணுறான்னு வீக்கெண்டுன்னா, நாமெல்லாம் வீக்கெண்டுனா என்ன பண்ணுறோம், சனி ஞாயிறு லீவுன்னா என்ன நம்மளோட ரொட்டீன், ஒன்றும் இல்லை. முதல்ல 8 மணிக்கு எழுந்து 10 மணிக்கு காஃபி சாப்பிட்டு 2 மணிக்கு சாப்பிட்டு திருப்பி தூங்கி போடுறது. அன்னைக்கு முடிஞ்ச மட்டும் இந்த 2 நாளில் எவ்வளவு தூங்க முடியுமோ அவ்வளவு தூங்குறது, வீட்டை விட்டு வெளியில போகாத இருக்கிறது. பல பேர் என்ன அழிச்சாட்டி பண்ணிட்டு ஆத்த விட்டு வெளியிலே போக மாட்டான். இப்படி எல்லாம் இருக்குல்லையோ, இது ஏதோ நம்ம ஒரு சோம்பேறித்தனத்தினால மாதிரி நினைச்சுக்கோம். இதே வெள்ளக்கார அளவு எடுக்க முடியுதோ, நீங்க பார்த்தேன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த வீக்கெண்டில் தான் அவளுக்கு மூட்டை ப்ரோக்ராம், இனிமேல் என்னென்ன பண்ண முடியுமோ, இந்த ஊருக்கு போகிறது, அந்த ஊருக்கு போகிறது, இந்த ரிசார்ட்டுக்கு போகிறது, அந்த ரிசார்ட்டுக்கு போகிறது, அத்தை பண்ணுறது என்ன இல்லாமல் இந்த 5 நாள் காரியத்தை விட இந்த 2 நாளில் ஜாஸ்தி காரியத்தை வச்சுக்கிறான். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு அது பிடிக்க மாட்டேங்கிறது, இந்த 5 நாள் காரியம் 5 வருட தொலைவும் மீது 2 நாள் சும்மா இருக்கணும் அப்படின்னு. இது எதை குறிக்கிறதுன்னு, இந்த ரிஷிகள் பரம்பரையில் வந்ததுனால இந்த சும்மா இருக்கிறதோட ஆனந்தம் இவனுக்கு புரிஞ்சு கொடுத்தோம், என்னன்னு இவன் அறியாத புரிஞ்சு கொடுத்தோம். அதுகளுக்கு அந்த பரம்பரை இல்லாததுனால புரியல, அதனால இன்னும் மேலே மேலே ஏதோ பண்ணினாதான் வருவாக்கம் பண்ணினாதான் வருவாக்கம் அங்கே பறக்கிறது, இங்கே ஒன்றும் பண்ணி அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கிறது, இதெல்லாம் விடுறது தான் ஆனந்தம்னு இவனுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம், இவனே அறியாத தெரிஞ்சு கொடுத்தோம். அதனால எப்போ ரெஸ்ட் கிடைக்கும், எப்போ ரெஸ்ட் கிடைக்கும், எப்போ ரெஸ்ட் கிடைக்கும், சும்மா இருக்கலாம்னு உட்காரணும். இதுதான் பசில் தெரிஞ்சு கொடுத்தினாலே அது நமக்கு இயற்கையாக போயிட்டுருது, அதில் ஒரு பெரிய ஸ்பெஷல் கேர் இல்லை, தெரியாதனாலே அதில் ஒரு ஆர்வம் வருது. அதனால தான் நம்ம அப்படி வந்து வந்து கேட்குறேன், அவளால் அப்படியே உட்கார முடியறதுங்க,
நமக்கு இருக்கிறதே உட்கார்ந்து விட்டதுனால எப்பவுமே ரமணாசிரமத்தில் போய் தனியாக ரமணி உட்காரணுங்கிறது இல்லை. எங்கே இருந்தாலும் கதைக்கு கேட்க வந்தாலும் சும்மா தூக்கிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம கட்டுக்கு எங்கே வேணாலும் நம்மளால் தூங்க முடியும், எங்கே வேணாலும் உட்கார முடியும். அவளுக்கெல்லாம் அப்படியே தூங்கணும்னா முடியுமா? அதுக்குன்னு ஏசியை போட்டு கட்டியில் போட்டு அத்தை பண்ணி நாம் நின்றுட்டே தூங்குவோம், உட்காந்துட்டே தூங்குவோம், பஸ்ஸில் போகிறதே தூங்குவோம், ரயிலில் போகிறது, எங்கே வேணாலும் நமக்கு இது இருந்தால் தான், அது இருந்தால் தான், நமக்கு ஒரு கண்டிஷனுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு ஆத்ம குணம் தான். அது ரிஷி பரம்பரை அபிவாதியை பார்த்து விஸ்வாமித்ர வாசிஷ்ட கௌண்டின்ய எல்லாம் சொல்லிக்கிறோம் இல்லையா? என்ன வெறும் காதை பிடிச்சின்னு சொன்னாவ, அது உள்ளுக்குள்ளே இருக்கு ஓடுறது, அது அப்பப்போ எங்கே எங்கேயோ துளி 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 எல்லாத்தையும் காமிச்சுட்டே நிற்கிறது. இதுதான் அந்த அன்பாக இருக்குது. விட தெரிஞ்சுட்டதுனால நமக்கு அதில் ஒரு ஆர்வம் இல்லாத இருக்கு. அவளுக்கு தெரியாததுனால இப்படி வந்து கேட்குறா அதுமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு விரிவாக சொன்னான். இது அன்பா இதுங்கிறது கொண்டு பிரச்சாரம் போட்டு பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ண முடியும்? அன்பா இருந்தோம் அன்பா இருந்தோம்னு கட்டணும். அதுவும் அன்பா இல்லைன்னா தலையை செய்ய முடியும் இல்லையா? இப்படிதான் அன்பா இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே நீ விஷாத வரவாற்றா வாங்குவோம் சொல்லுமா இருக்கேன். அன்பா இருந்துட்டேன்னா அவ்வளோதான். இது ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சா எப்படி இருக்கு, வெறுமனை பிரச்சாரம் பண்ணினா எப்படி இருக்கு? இதுக்கு எதுக்கு பிரச்சாரம்? வேண்டாம், இதை சொல்லு. இதுதான் சாரம், இதுதான் இப்போ வாழ்க்கை சாரம் அப்படின்னு. அப்புறம் தெரியுதா சொல்ற மற்றவாள்னா பதில் சொல்லியிருக்கா, ஆனால் இவன் மனசை ஏன் தொடரலன்னு அவன் படித்த நாலேஜினால சொல்லியிருக்கா. இவன் உடனே வாழ்க்கை நெறின்னு ஒருத்தர் வந்து ஒரு ஃபாரினர் கேட்குறாருன்னு நமக்கே என்ன பண்ணுங்க, சிம்பிளாக அன்பாக இருப்பேன், இதுதான் வாழ்க்கை நெறின்னா அவருக்கு உடனே என்ன பண்ணுங்க, இவ்வளோ சிம்பிளாக வாழ்க்கை நெறிங்கிறது. இவர் தெரியல போல இருக்கு, இவர் ஒன்றும் சரியாக படிக்கல போல இருக்கு, ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டேன்னு உடனே சந்தேகம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னர். உடனே அக்கார்டிங் டு வேதா, அக்கார்டிங் டு உபநிஷத் அப்படின்னு எதாவது வேண்டாத நாலு பேராக சொல்லுவோம். இப்படி சொன்னால் தான் நமக்கு ஒரு கெத்தாக இருக்கும்னு அப்படி தான் மற்றவாழ்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால இவனை போய் தொடரல மனசை. இது ஒன்றும் இல்லாத சிம்பிளாக கோவணத்தை கட்டிட்டு இதாம்பா அப்படின்னு ரொம்ப ஒன்றுமே இல்லாத தெரியாத மாதிரி ஆரம்பித்து சிம்பிளாக முடிச்சு கொடுத்து இது அன்பு மயமாக இருந்ததுனால உடனே அப்படியே பிடிச்சி கொடுத்து பிடிச்சி கொடுத்தாங்க. அந்த குழந்தை அழுதான், புரிஞ்சு கொடுத்து புரிஞ்சு கொடுத்து. இதுதான் இப்படி இருந்த பெரியவா. அதனால தான் மைத்ரியும் பஜத்தை அகிலகிரும் சேத்ரி. இந்த கதை நடந்ததே இதையே தான் உபநிஷத்தில் சொன்னான்னு நினை. அதே தான் தாமியத தத்த தயத்துவம் ஜனதாக ஸ்ரேயோ பூயா சகல ஜனான. அந்த உபநிஷத்தில் மூணு தாசனத்தை தான் இங்கேயும் பெரியவா சொல்கிறான். இந்த உபநிஷத்துலேயும் இந்த பாகவதத்தில் சொன்னதைத்தான் பெரியவா நமக்கு உலகத்துக்கு முழுக்கலும் யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஒரு விஷயமாக மைத்ரி பஜத்தைன்னு ஒரு பேரா அதை நமக்கு சொன்னான். ஒன்றும் வேண்டாம், இந்த மைத்ரி பஜத்தை தினம் ஒரு தினம் பாராயணம் பண்ணினாலே நமக்கு இந்த அன்பு வந்துடும், பிரேமமாக பிரேமஸ்வரூபமாக இருக்கும். மற்ற உபரிஷத்தினார் அந்த என்னமோ தெரியல பெரியவாளுக்கு இந்த பிரஹ்லாத சரித்திரத்தில் அப்படி ஒரு மனசு விழுவாள். பின்னால் அதுக்கு முன்னால் ஒரு சமயம் பாரதிய வித்யாபவனுக்கு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தா பெரியவா தன்னோட சுயச்சரிதம் மாதிரி. அதில் இந்த பிரஹ்லாத சரித்திரத்தை தான் கோட் பண்ணுறான். இவன் மடத்துக்கு வந்த புதுசில் 13 வயசில் எல்லாம் வேதம் சாஸ்திரம் புராணம் இதிகாசம் எல்லாம் சொல்லி வச்சா, அதில் பெரிய பெரிய புராணத்தில் மகா வித்வான்கள் அவள்லாம் வந்து பெரியவாளுக்கு புராணம்லாம் பற்றி சொல்லி கொடுத்தான். அதில் நான் படிச்சிருந்தேன் பாகவதத்தை பார்க்குறதே இந்த பிரஹ்லாத சரித்திரம் என்னை ரொம்ப மனசை என்னவோ பண்ணிவிட்டு. காரணம் என்னென்ன, அதுலேயும் பிரஹ்லாத சரித்திரத்துலையும் எந்த இடம் தன்னை ரொம்ப ஒருக்கிட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு என் ஆயுசு முழுக்கில் மறக்காத வச்சுது அப்படின்னு. அதாவது பிரஹ்லாதனுக்கு என்னெல்லாமோ பண்ணுறாரு அப்பா, பெத்த அப்பாவே குழந்தையை வீட்டுக்கிறதுக்கு அப்படி ஒரு விரோதத்தை காமிக்கிறார், என்னெல்லாமோ பண்ணினார். அதில் ஒன்று ஆபிச்சாரம் பண்ணுறார், வேத வித்துக்கள்லாம் வச்சு மெனக்கிட்டு யாகம் பண்ணி ஆபிச்சாரம் பண்ணி இவரை யானையை விட்டு பார்த்தார், மலையிலேருந்து உருட்டினார், விஷத்தை கொடுத்தாரு. இது ஒன்றுத்துக்கும் நசிய மாட்டேங்கிறது. இப்படி எக்ஸ்டர்னலாக ஒன்றும் பண்ணி பண்ண முடியாது. இது எதாவது மந்திர பலத்தினால்தான் இதை தீர்த்துக்கிட்டோம்னு பெரிஷாய் பண்ணி ஆபிச்சாரம் பண்ணினார். இந்த ஆபிச்சாரம் பண்ண அந்த ஆபிச்சார சக்தி வந்து கவரத்துக்கு வருது, தீந்து கட்டுறதுக்கு பிரகலாதனை. ஆனால் பகவான்னா இருக்க கோட்டையா, அதனால உள்ள ஒன்று செல்லலை. பகவான் கோட்டையா இருக்காருன்னா என்னென்ன, இந்த பகவத் பக்திங்கிறது
கவச்சமா வந்திருக்கு, கோட்டையா இருக்கு. அதனால இந்த பக்தியை மீறிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற போய் பக்தனா அதால ஒன்றும் பண்ண முடியல. எதால மந்திர சக்தியினாலே போய் போய் மோதி பார்க்கறதும் ஒன்றும் பண்ண முடியல. அந்த மந்திர சக்திகள்லாம் என்ன அப்படின்னா, என்னைக்குமே இந்த ஏழு விட்டத்துக்கு ஒரே ஒரு குணம் என்னன்னா, அதை ஏதாவது டார்கெட்டை க்ளோஸ் பண்ணாத அதால் சமனாக முடியாது. ஒன்னா போய் எதிராளி யார் மேலே ஏகணுமோ அவனை தீக்கும், இல்லையா உடனே ரிவர்ஸில் வந்து யார் ஏகினானோ அவனை தீக்கணும். ரெண்டுத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணினாதான் அதுக்கு. அப்படி என்ன ஆகிடுத்து பிரகலாதனை ஒன்றும் பண்ண முடியாத இந்த ஆபிசாரி மந்திர பிரயோகம் யார் ஏகினாலோ அவட்டியோ இருக்கு. பயப்படுறா வேணாம், ஏதோ காசு கொடுத்தானே தட்சிணைக்காக இப்போ பண்ண போட்டு ராஜா சொன்னானேன்னு இப்போ நமக்கே ஆபத்தா கொடுத்தேன்னு அவெல்லாம் பயப்படுறா. இதை பார்த்துருந்தாரோ பிரகலாத சுவாமி என்ன பண்ணுறாரு, அவருக்கு தாங்கல்ல. சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ற, நான் நிஜமாவே உங்கள்கிட்ட பக்தி பண்ணுறது சத்தியமாயிருந்தா நான் சர்வபூதங்கள்கிட்டையும் எல்லா ஜீவராசிகள்கிட்டும் பிரேம இருக்கிறது எனக்கு சத்தியமாயிருந்தா இந்த ஆபிசாரியம் அவள் ஒன்றும் பண்ணக்கூடாது. பிரகலாதனுக்காக அது ஒன்றுமில்லாத போயிடுது சக்தி எடுத்து. இந்த இடம் தான் என்ன ரொம்ப மனசு தொட்டுது. ஒரு குழந்தையை தீர்க்கறதுக்கு இப்படி ஆபிசாரம் பண்ணி அமைச்சிருக்கா. அப்போ கூட என்ன பண்ண தன்னை பாதிக்காத இருக்கட்டும், இது திருப்பி போய் அவளை பாதிச்சு போறதுன்னு இன்னும் ஒரு வருத்தம். அதுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணேன், நான் இருக்கிறது அன்பாக இருக்கிறது சத்தியமாக இருந்தால் இது ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இதைத்தான் என்ன பிரகலாதன்னா அதுதான் பிரகலாச்சு. அவன் பரம பாகவதன்னா அப்படின்னா பரம பாகவதனுக்கு எப்படி இருக்கும் குணம், தனக்கு விரோதம் பண்றவாட தனக்கு கெடுதல் நினைச்சவாளுக்கு கூட கெடுதல் நினைக்காதான், கெடுதல் நினைக்காதோட இல்லை, ஐயோ அவன் நன்னா இருக்கணுமே நினைக்கணும், அவளுக்கு ஒன்றும் ஹானி வந்துடாத இருக்கணுமே நினைக்கும். இதுதான பாகவத லட்சணம். அதனால தானே பிரகலாத நாரத பராசரம் முதல்ல தூக்கி உட்காந்துருக்கணும்னா எப்படி வரும் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பண்றியோ. அப்போ நினைச்சுங்க, ஓ அன்புன்னா இப்படி இருக்கணும், நம்மள்கிட்ட பிரியமாட்டா இருக்கிறவாட்டமே பிரியமா இருக்கணும் தெரிய அன்பே இல்லை. நமக்கு பரம விரோதம் நினைக்கிறவாட்ட கூட நம்ம விரோதம் இல்லாத பிரேமையை காமிக்கணும்னு இதுதான் நான் பாகவதத்துல சாரமா நினைச்சிருக்கேன். மனுஷனோட குணம்னா இதுதான் இருக்கணும், அன்புனா இதுதான் இருக்கணும் அப்படின்னு பின்னால பெரியவாசரா இப்படிதான் இருந்தாளா. ஆயுசு முழுக்கல அப்படிதானே இருந்தா, அவளுக்கு விரோதி உண்டு ஆனா பெரியவாளுக்கு விரோதியே கிடையாது. அதுதான் வேடிக்கை, பெரியவாளை பார்த்து பிடிக்காதான் துஷ்பிரச்சாரம் பண்ணினா விஷவாடெல்லாம் உண்டு. ஆனா பெரியவா யாரையும் புத்தரை பத்தியும் ஒரு வாரத்தை சொன்னது கிடையாது, வருத்தம் கூட பட்டது கிடையாது. ரொம்ப இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம் இதை பத்தி, எப்படி எல்லாம் அவள்கிட்ட பிரேமையை காமிச்சிருக்கா. அப்படி விரோதம் பாராட்டின் வாழ்கிட்ட பிரேமையை காமிச்சு அவள் எப்படி வந்து கதறி கதறி எழுதியிருக்கா, இப்பேற்பட்ட பெரியவாளுக்கா நாங்கள் பண்ணினோம் பேர் பண்ணுறேன்னு நினைச்சேன். அவள் பண்ணி அவள் வருத்தப்பட்டு பச்சாதாவு வர்றாங்க தான் நினைச்சது இருந்தது விஷயம். இதுதான் வாழ்க்கை நீ. அதனால அன்பு அப்படின்னாக்க எல்லார்ட்டையும் காரண காரியம் இல்லாத இருக்கிறது தான். அம்பாள் அப்படிதான் இருக்கான்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. அவ்யாஜ கருணாமூர்த்தி அப்படின்னா சமஸ்த ஜீவராசிகள்ட்டையும் அசுரால்கிட்டேருந்து தேவாள்கிட்டேருந்து அத்தனை பேர்த்தையும் பிரியமாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி இதுதான் நமக்கு வாழ்க்கை நெறி. அதுதான் பக்தியோட லட்சம், பக்தியோட பலன் அதைத்தான் கொடுக்குறது. அதனால் அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் நமக்கு இதுதான் வாழ்க்கை நெறி. இதுதான் இந்த ஆஸ்திரேலியாக்கார உபதேசமாக கேட்டுன்னு போனேன். அதை சொன்ன பிரிவான அந்த அன்பு சுரூபமாக தான். அதனால தான் நமக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கு பகவான்னா என்னென்ன, அன்பே சிவம் அவ்வளவுதான், அன்பு தான் ஈஸ்வரம், பிரேம தான் சொரூபம் அப்படிங்கும். அப்படி இருந்தால் கூட இந்த மனுஷாளுக்கு இந்த அன்புன்னா எப்படி இருக்கும், இது அன்பாரு அன்பு தான் ஈஸ்வரன் அப்படின்னா நமக்கு உடனே அது அவ்வளவு இம்பேக்ட் இருக்க மாட்டேங்கிறது. இதே அப்படியே சாந்த முகம், அப்படியே தாமரை மாதிரி நேந்திரம், அப்படியே காலுண்ண ஒழுகிற கண்ணு, அப்படி இப்படின்லாம் ஒரு வர்ணனைலாம் சொல்லி அதுக்கு ஒரு பிக்சரைஸ் பண்ணி ஒரு ரூபத்தை கொடுத்து உடனே அந்த ரூபத்துக்கு அம்பாள்னு பேரு, காமாட்சின்னு பேரு, மீனாட்சின்னு பேர் அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லி கருணையே ஸ்வரூபம் அப்படின்லாம் சொன்னாக்க உடனே நமக்கு ஈஸியாக பிடிபட்டுருது. ஓ அன்பு
இதேதோ
எனக்கு அன்புதான் முடிச்சிருக்கோம், உன்னை அம்பாடா ரூபம் படுத்திருக்கா, நமக்கு இதுதான் முடிச்சிருக்கு நரசிம்மரா சொல்லியிருக்கான்னா, இது வந்து யாரோ கற்பனையில பண்ணினது இல்லை. அதுல ஒரு விஷயம், அதுதான் பெரியவாழ்வு ரொம்ப கேர்ஃபுல்லா தான் விஷயத்த சொல்லிடுவா. இப்படி சொன்னோடனே யோ இது எல்லாமே நம்மளோட ஏதோ இமேஜினேஷன்ல வந்ததாக நினைச்சுக்கிடுவோம் இல்லையோ, அதுக்காக நீ சொல்றா. அதனால இப்படி பல தேவதா ரூபத்துல இருக்கிறதுனால இது ஏதோ நம்மளோட இமேஜினேஷன் நினைச்சுக்காதீங்கோ. இப்படி நாம பாவிச்சாக்க அதுவும் உடனே அப்படியே வந்துடுதான், அது சர்வசக்தனா இருக்கிறதுனால வந்துடுது. அப்படி வந்தத்தை பார்த்த ரிஷிகள்லாம் நமக்கு இப்படி ரூபத்தை உருவகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அதுக்குன்னு மந்திரம், அதுக்குன்னு யந்திரம், அதுக்குன்னு ஜபங்கள் இத்தனையும் வந்தது. காரணம் என்னென்ன, வெறும் நம்மளோட பாவம் எண்ணங்கிறது மட்டும் இல்லை, இந்த எண்ணம் சரிதான் சத்தியம்ங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனும் அங்கேயும் வந்ததுனால்தான் இத்தனை வழியும் வந்திருக்கு, சம்பிரதாயமும் வந்திருக்கு. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதுல அவசியம் இருக்கணும் அந்த பாவத்தோடு நமக்கு பிடிச்சது அப்படின்னு இஷ்ட தேவதை அப்படின்னு ஆரம்பிக்கிறதையே ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது. இஷ்ட தேவதை மட்டும்தான் இருக்கணுமே வழிய, இஷ்டம் இல்லாத தேவதை இருக்கக்கூடாது. எனக்கு இந்த சுவாமி பிடிக்கும்னா அதோட சரி அப்படிங்க, எனக்கு அந்த சாமி பிடிக்காதுன்னு இருக்கக்கூடாது. அப்படி வந்துருக்குன்னா அதை விட டேஞ்சர் கிடையாது. அப்போ என்ன பண்ணுனர், பிடிச்ச சாமியும் பிடிக்காத படும், அந்த பிடிச்ச சாமிக்கு ஒன்றை பிடிக்காத படும். அதாவது ராகத்வேஷம், இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறது ராகம் துவேஷம். முதல்ல என்ன பண்ணின, இந்த ராகத்வேஷம் போகணுங்கிறது அப்புறம் அல்டிமேட்டு. ஆனால் முதல்ல இந்த ரெண்டுத்துக்குள்ள எதையான ஒன்று ரெண்டுத்தையும் என்னால் விட முடியாது சார்னர். அப்போ ஏதான ஒன்றை பிடிச்சிக்கோன்னர். அப்போ எதை பிடிக்கலான்னர், துவேஷத்தை விட்டுரும், பிடிச்சதை பிடிச்சிக்கோ, ராகத்தை பிடிச்சிக்கோ, துவேஷத்தை விட்டுரும் அப்படிங்க. சரி, இந்த ராகமே பிடிச்சிருந்தாலே ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எதிரியான ஒரு துவேஷம் வந்துருமேன்னர். வராது பார்த்துக்கோ, உன்னோட ராகத்தை மட்டும் வச்சுக்கோ, இதுக்கு பின்னால ஒரு தேஷம்னு ஒன்று இருக்குங்கிறத மறந்து போயிடு அப்படின்னா. அப்போ எப்படி மறக்கிறது அப்படின்னா, நீ எதுல ராகம் வச்சிருக்கியோ, எதுல பிரியம் வச்சிருக்கியோ, இதுதான் எல்லாமே நினைச்சுக்கணும். இதுக்கு அந்நியமா இன்னொன்று இருக்குன்னு நினைச்சுட்டாதானே உனக்கு தேஷம் வரப்போகுது அதுட்ட, இல்லை உன்னை கம்பேர் பண்ண தோணப்படுது, இதுவோ சக்தி அது மட்டும் அதுக்கு அப்படி இதுக்கு அப்படின்லாம் வரப்போகுது. அதனால நீ இதுக்கு அந்நியமாக இன்னொன்று இருக்குன்னு நினைக்காத, நினைக்காத விட்டுட்டீங்கன்னா இந்த துவேஷம் போயிடும், இந்த ராகம் மட்டும் வெளிப்படும். அதுக்கப்புறம் போக 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 உன்னோட பாவமே என்ன இருக்கு, இதுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லைங்கிறதுனால அப்புறம் என்ன பண்ணுங்க, துவேஷிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லாத போயிடும். இப்போ துவேஷிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத போனப்பில் இந்த அந்த இஷ்ட தெய்வம் தான் நான்னு ஒரு அனுபூதி வரத்தே என்ன பண்ணுங்க. அப்போ அந்த இஷ்டமும் வேணும், அந்த ராகமும் வேணும். என்ன ஒரு லாஜிக்கலாக ஒரு ப்ராக்டிக்கல் தெரியுமோ நம்ம இந்த இதெல்லாம் பெரியவா வியாக்கியானம் பண்ணி சொல்கிறதே பார்த்தா, இப்போ தான் இந்த மதத்தோடு சிறப்பு என்ன ஒரு ரிஷிகள் 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 ரிஷிகளை அவளை கொண்டாடுறோம்னா ஆச்சரியமாக இருக்குது. அதைத்தான் சொல்லிட்டு சொல்கிறா. அப்போது அப்படி இந்த இஷ்ட தெய்வத்தை உபாசி, இதுக்கு பல புராண இதிகாசங்கள்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு புராணத்தில் பார்த்தாக்க, இப்போ விநாயக புராணம் அப்படின்னா அதில் என்ன சொல்கிறது, விநாயகர் மிஞ்சின தெய்வம் கிடையாது, எல்லா சாமியும் வந்து அவர் பூஜை பண்ணிட்டு அவருக்கு தோப்புக்கரணம் போட்டுது, தேங்காய் உடைச்சிது, இவரை விட பிரம்மம் கிடையாது அப்படின்லாம் சொல்றது அப்படின்னா, உடனே அடுத்தது விஷ்ணு புராணத்தை பார்த்தா இதையே அதுக்கு சொல்றது, பேரை மட்டும் மாற்றிருக்கு, உள்ள யாருக்கிற இடத்துல எல்லாம் ஃபில் அப் த பிளாங்க்ஸ் விஷ்ணு. சரி, இவர் தான் இப்படி சொன்னாரேன்னு சிவபுராணத்தை எடுத்து பார்த்தா, இப்போ பிள்ளையாரி விஷ்ணுவையும் தள்ளிட்டு சிவசிவான் போட்டிருக்கு, இதை விட்டுட்டு உடனே தேவி பாகவதன் போய் பார்த்தா அதில் உடனே என்ன பண்ணியிருக்கிறார், எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அம்பாள்னு போட்டிருக்கு. இப்போ 18 புராணத்தையும் பிரித்து வச்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது இஷ்ட தெய்வம்னு ஒன்று தீர்மானம் பண்ண முடியுமோ? இனே அது இதை பார்த்தாக்க இதுதாங்கிறது, அதை பார்த்தா இதில் பார்த்தாக்க விஷ்ணு புராணத்தில் பார்த்தா சிவன் வந்து உதவாங்கினார்னு போட்டிருக்கு, உடனே சிவபுராணத்தில் பார்த்தா விஷ்ணு வந்து உதவாங்கினார்னு போட்டிருக்கு. இப்போ நிஜமாவே அதாவது புராணத்தெல்லாம் புழுகு மூட்டைன்னு ஏன் நாம் சொல்றது அளவுக்கு நமக்கு கன்வின்ஸ் ஆகிட்டோம்னர். இப்படிலாம் அதில் இருக்கிறதுனால தான், இதை மாதிரிலாம் இருக்கிறதுனால உடனே நமக்கு உடனே அப்படி டோட்டலி ரிஜெக்ட் சார். யாரோ ஒருத்தர் ஜெயிக்க முடியும், ஒருத்தர் தோக்க முடியும், இதில் பார்த்தா அப்படி இருக்கே இல்லை. அதனால் இதுதான் புருடா புராணம் ரீல் அப்படிங்கிறோம். ஆனால் பெரியவா சொல்லா, இந்த புராணத்தோட தாத்பரியம் வேடிக்கை என்னென்ன, நல்ல வேலை இந்த 18 புராணத்தையும் எழுதினவர் ஒத்தராக போயிட்டார். 18 பேர் எழுதியிருந்தாருன்னா, யாசர் ஜெய்மினி சுமந்து அவர் இவர் 8 பேர் எழுதினார்னு வச்சுமா, என்ன
இன்னும் யுத்தம் தான் ஜாஸ்தி ஆகிருக்கும். நல்ல வேலை நம்மளோட போரா நல்ல காலம் இந்த 18 புராணத்தை எழுதினவர் ஒருத்தராக ஆகிட்டார். இப்போ இதுலேருந்து தெரியணும் இந்த ஒத்தரும் எப்பேற்பட்டவர். அநேகமாக வியாசரை பற்றி எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கும். அநேகமாக அவரை ஒன்றும் வெய்யறதா தெரியல. அப்படி விஷா கூட நம்ம காலையில் இது வரைக்கும் இல்லை நல்லது. அதனால வியாசர் அவருக்கு ஒரு கௌரவ ஸ்தானம் நம்ம மதத்தில் இருக்கு. அப்பேற்பட்டவர் சொல்லியிருக்காருன்னா அவருக்கு என்ன பர்பஸ் இதில்? இவர் விநாயக புராணம் எழுதுறதே ஒரு மாடி மூடில் இருந்தார், அப்புறம் உடனே சிவபுராணம் எழுதுறதே ஒரு மூடில் இல்லை. இதைத்தான் விரிவாக சொல்ல. அப்போ என்ன தெரியுதுன்னு அந்த முதல்ல சொன்னதை இப்போ லிங்க் பண்ணிக்கோ. அந்த பிரம்மா ஒன்று தான். அது மனுஷாலோட ருச்சி கேட்காப்பில் பலவிதமான நாம ரூபங்களில் வந்து கூட்டிங்க. எப்போ மூலம் ஒன்றுன்னா அதோட பிரபாவமும் ஒன்றா தானே இருக்க முடியும். சக்கரை திதிப்பு அப்படின்னா அது ஜிலேபியில் இருந்தாலும் திதிப்பாக தான் இருக்கும், மைசூர்காக இருந்தாலும் திதிப்பாக தான் இருக்கும், அல்வாவாக இருந்தாலும் திதிப்பாக இருக்கும், பர்பியாக இருந்தாலும் திதிப்பாக தான் இருக்கும். உடனே பர்பியில் எடுத்துங்கிறதுனால திதிப்பு கஷப்பாக மாறிவிடுமா? ஒன்றும் பண்ண முடியாது. குணம் ஒன்று தான். அது பிரம்மம்னா அது பிரபாவம் சர்வத்தையும் நிரம்பினது. அதுக்கு மிஞ்சின வஸ்து ஒன்றும் இல்லை, அதை விட அந்நியமாக ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரம்மமே பலவிதமான ரூபங்களில் வரத்து அதோட இருக்கு. இதோட பிரபாவத்தை அந்த இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது என்னென்ன? இதுதான் பிரம்மம், இதுதான் சுப்ரீம்னு சொல்றதுக்காக தான் சொல்றார். இதை நிலைநாட்டுறதுக்கு என்ன பண்ணும்னால மற்ற தெய்வதைகளை சகாயம் பண்ணுறோம். இந்த பிள்ளையாரே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணா அப்பாவே குட்டிக்கிறாராம். திரிபுர சம்ஹாரத்துக்கு போகிறது பரமேஸ்வரனுக்கு சொல்றதோ இல்லையோ திரிபுர. அதாவது என்ன பண்ணார், யாரா இருந்தாலும் ஒன்ன முதல்ல வழிபட்டாதான் அவளோட தேவ பாகேஷாத்யா சுமனசகா சர்வார்த்தானாம் உபக்ரமே எம்யாசியூ தம் நமாமி கிஜானன் அப்படிங்கிற பாகேஷன்னா பிரம்மானும் உண்டு. பிரம்மாதி தேவதைகள்லாமே தங்களோட எடுத்த காரியம் நல்லபடியா ஆகணும்னா ஒன்னதான் முதல்ல கும்பிடுற அப்படின்னு சொல்றது. அப்படி ஒரு ஸ்தானம் அவர் கொடுத்தாருங்கிறோம். அப்பேற்பட்டவரே திரிபுர சம்ஹாரத்தை கிளம்பினாராம். பண்ணினா என்ன பண்ணார், இவர் ரதம்னா உன்னை தேவதைகள்னா ரதமானா மேரு உன்னை வில்லாச்சு விஷ்ணு அம்பானா எல்லாம் ஆச்சு. இவர் கிளம்பிட்டார் திரிபுர சம்ஹாரத்துக்கு. கிளம்பி இப்படி வாசலில் வந்தாரோ இல்லையோ மெயின் கேட்டு தாண்டி நோண்டியே வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது, அச்சு முடிஞ்சு போச்சு. ஏதானும் சாதாரண ஃபேக்டரியில் தயார் பண்ண காராக இருந்தாலும் பரவாயில்ல, இது என்னென்னு காராகவே தேவதைகள்லாம் இருக்கா அதுக்கு பெருசாக வைக்கணும் பண்ணுது. பிரம்மா என்னவா இருந்தார், இந்திரன் என்னவா இருந்தா, அவ என்னவா இருந்தா, இவன் என்னவா இருந்தா எல்லாம் சொல்றது. அப்படி இருந்த ஒரு தேவதைகளே ஒரு காரா மாதிரியும் இது பிரேக் டவுன் ஆகிடுமான்னு பரமேஸ்வரத்தை என்னாச்சு இருக்கிறதுலேயே சூப்பர் ப்ராடக்ட் பண்ணியிருக்கு இதையே இப்படி இதுக்கு இப்படி ஃபெயிலியூர் ஆச்சுன்னு. அப்புறம் தான் பத்திர சிரிச்சுன்னு தொப்பையை காமிச்சு நம்ம ஒரு குழந்தை நின்று இருக்கு. ஏய்க்கின்னர் பேடுலையான்னு என்ன, நீ தானே ஆர்டர் போட்ட, எவனாக இருந்தாலும் எந்த காரியத்தை பண்ணணும்னாலும் முதல்ல எனக்கு ஒரு குட்டின்னு தான் போகணும், எனக்கு ஒரு தோப்பு காரணம் போகணும் அட்லீஸ்ட் மினிமம். நீ அதுக்கப்புறம் சாசனாமம் பண்ணுறது, குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணுறது, தேங்காய் உடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் விட்டுவிட்டு கிடச்சியில் ஒரு குட்டையான குட்டின்னு தோப்பு காரணம் நீ தானே சட்டம் சொன்ன. இப்போ நீ பெரிய திருப்புர சம்ஹாரத்து கிளம்புற, என்னையே பார்க்கல என்னையே தோப்பு பெரிய ரொம்ப ரசிப்பா என்ன இது ரெண்டும் அப்பா பிள்ளை மாதிரியே பிஹேவ் பண்ணுறது இல்லை. இது என்ன நமக்கு இது வந்து நேரம் அப்பாவாக இருந்தாலும் சட்டம் சட்டந்தையே அப்படின்னா பிள்ளைக்கு அவ்வளோ ரைட்டாக அங்கே சுவாதந்திரியம். அவர் என்ன பண்ணுறது எங்கள் அப்பா நிறையா தப்பு பண்ணுவார் அப்படின்னு விடமாட்டாரோ, எவனாக இருந்தாலும் எங்கள் அப்பனாக இருந்தாலும் காது வெறிவிடுவேன் ஏன் தப்பு பண்ணிடுவேன். நீ தானே சொன்னேன், நாங்களாம் வந்துடும் சொல்லியே என்னை முதல்ல தான் போகணும்னு நான் சொல்லல, நீ தான் சொன்னேன். இப்போ நீனு பிரசிடெண்ட்டே கையெழுத்து போட்டுட்டோ சட்டத்தில், அவரே முதல்ல பிரேக் பண்ணார்னா இதோட ரசாபாசம் கிடையாது. அதனால இப்படி ஒரு பேர் வந்துடப்படாதேன்னு அப்பாக்காக இவர் பறிஞ்சிட்டு போனாராம். உடனே சிரிச்சுட்டே உடனே ரெண்டு தோப்பு கருந்து போட்டு கூட்ட போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படின்னு திரிபுர சம்ஹாரம். அதனால தான் அச்சரப்பாக்கம் அப்படின்னு இந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணினது கடமின இடம் பன்னுட்டின்னு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த பன்னுட்டிக்கு பக்கத்தில் திரு அதிகை அப்படின்னு க்ஷேத்திரம், க்ஷேத்திரத்துக்கு பேர் அதிகாபுரின்னு பேர். அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலே அதிகமானது, இந்த க்ஷேத்திரத்துக்கு அதிகமாக வேற ஒன்றும் கிடையாது. திரு அதிகைன்னு க்ஷேத்திரம் திரிபுர சம்ஹாரத்துக்கு பரமேஸ்வரன் கிளம்பினது. அப்படி கடம்பி கொஞ்சம் தூரம் போர்ட்டிங்காக வரைக்கும் தான் அச்சரப்பாக்கம்னு பேர். அதனால அச்சு அறிந்து போச்சு அச்சரப்பாக்கம்.
அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து பிள்ளையார பிள்ளைக்கே கூட்டின் அப்பா சிவனே பிள்ளைக்கே கூட்டின்ட்டார் தோப்புக்காரன போட்டார் அப்படின்னா எதுக்கான அந்த பிள்ளையாரோட பெருமையை பிரயத்தனும் இந்த காரியத்தோட பெருமை உலகத்துக்கு தெரியணும், அவளுக்கு இந்த சட்டத்தோட பெருமை தீரியம் தெரியணும், அதுக்காக பண்ணிக்காமிச்சு. இது ஒன்றும் தப்பு இல்லையே, இப்படி பண்ணினதுதான் அவருக்கு அழகா இருக்கு, பண்ணலன்னா தான் ஓவர்லோட் பண்ணி போனான்னா அவருக்கு கௌரவம் வச்சு. ஒரு சட்டத்தை போட்டவன் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடந்துக்க காமிச்சது தான் அழகே வழியே. அவர் சிக்னலில் நின்னார்னா சீஃப் மினிஸ்டர் அது அவருக்கு அழகு, அவரோட பெருமை இன்னும் உயர்த்தறது. அதைத்தான் நமது புராணங்கள்லாம் சொல்றது. அந்த இட்ட தேவதை பிடிச்சது ஒவ்வொரு தேவதையும் அப்படி வசதியா சொல்றது. இதுக்கு பேர் நகினிந்தா நியாயம்னு பேர். நகினிந்தா நியாயம் அப்படின்னா இதோட தாத்பரியம் என்னென்ன, இந்த புராண கர்த்தாவோடது மற்ற தேவதைகளை நிந்திக்கணுங்கிறது அவளுக்கு தாத்பரியம் இல்லை. இந்த இடுத்துண்ட கதாநாயகனை உயர்வா சொல்றது. ஒரு சினிமாவில் பார்த்தோம்னா ஹீரோ என்ன பண்ணார், ஹீரோ இந்த மாதிரி ஒல்லியா இருக்கார், ஆனால் எய்தாப்பில் தடி தடி தடியாக 200 கிலோவில் 50 பேர் வரும் வெள்ளம் வந்தால் இவர் என்ன பண்ணார், ஒரே ஊரில் அத்தனை பேரையும் தள்ளி விடுறார். அத்தனை பேர் எந்த சினிமாலேயானும் ஹீரோ அடி வாங்கிட்டு பேட்டையில் போட்டோம் வேண்டாம்னு பார்த்துருக்கணும், இல்லை எல்லாருமே வில்லன்லாம், வில்லன் 10 பேர் வர ஹீரோ 10 பேர் வர்றதில்லை எல்லா இடத்துலையும். இப்படிங்கிறார் அப்படிங்கிறார் அப்படிங்கிற அப்படிங்கிற சொல்கிற அத்தனை பேருக்கும் ரத்தம் போடுறது, அத்தனை பேருக்கும் பல்லு போடுறது, இது என்ன? இதை சொல்கிற அந்த கதை ஆசிரியரோட அந்த டைரக்டரோட தாத்பரியம் என்ன? இப்போ இனிமேல் 100 கிலோ இருக்கிறான் பயில்வானாக இருக்கிறவன்லாம் ஒன்றுத்துக்கும் லாயக்கு இல்லை, உதவாங்கத்தான் லாயக்குன்னு அவர் சொல்கிறார். இல்லை, அவரோட ஒரே விஷயம் என்னென்ன, என்னோட ஹீரோ இவ்வளோ பவர்ஃபுல்லையா, இவன் இவ்வளோ விவசாயின்னு காமிக்கணும். அதை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால 200 கிலோ பயில்வான்கிற 10 பேரை அடி வாங்குறாப்புல காமிக்கிறார். இதுக்கு பேர் தான் நகினிந்தா நியாயம்னு பேர். இவாளுக்கு இந்த பயில்வானை மட்டம் தட்டணும் வில்லனை மட்டம் தட்டணுங்கிறது தாற்பயம் இல்லை. இந்த டைரக்டருக்கு ஏதாச்சும் இருக்கு, தன்னோட ஹீரோ அவ்வளோ வீர தீர பராக்கிரமசாலின்னு காமிக்கணும். அதை மாதிரி தான் இந்த புராணங்கள்லையும் இதை வசத்தியா சொல்றதே, மற்றவாளை மட்டம் தட்டணுங்கிறது இல்லை, இதுதான் உயர்ந்ததுன்னு மனசில் ஒரு குடிமான வரும். யாருக்குன்னு அதை அதை உபாசிக்கிறவாளு. ஆனால் நமக்கு என்ன ஆயிடுதுன்னு, அதை உபாசிக்கிற நமக்கு அந்த தெய்வத்திட்ட பிரியம் வருதோ இல்லையோ, இந்த உதவாங்கின சுவாமிகிட்ட எல்லாம் வெறுப்பு வந்துடுறது முதல்ல. இதுதான் விடாதுங்கிற பிரியம், அதுல ஜாக்கிரதை இருக்கணும். இதுக்கு தான் குரு கிருபையின்னு பேர். இதை இந்த இடத்துல வந்து வேலை செய்யறதுக்கு தான் குரு கிருபைன்னு பேர். குரு குரு குருன்னு எதுக்கு ஒருத்தருவான குருநாதர், சாமி இருக்கு பூஜை இருக்கு நான் இருக்கு நான் பார்த்துக்கிறேன், இவர் என்ன நடுப்புற மீடியேட்டர் கேட்குற போல என்ன, அது இல்லைன்னா நீ உன் சாமியும் உன் பூஜையும் ஒன்றும் இல்லாத போயிடும் தான் கொடுக்குறதில்ல. இது இத்தனையும் ஒழுங்காக கேட்ட கலனை கிடைக்கணும்னா உனக்கு அங்கே ஒருத்தர் வேணும், அவர் தான் அங்கே அந்த கண்ணை திறக்கிறது. அதுதான் தெளிவு குருவின் திருவாரத்தை கேட்டல், இதைத்தான் தெளிவுபடுத்துற. அதனால் அந்த இஷ்ட தேவதை அப்படின்னு இருக்குது, அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் எந்தையும் ஒசந்தது ஒந்தையும், அதில் வேடிக்கை என்னென்ன, எந்தையும் ஒசந்ததுங்கிற பாவத்தை விட ஓன் தெய்வம் மட்டங்கிறதுல தான் முதல்ல அந்த நிற்கிறது. அது இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இதோட தாற்பயம். புராண இத்தியாசங்களில் அப்படிதான் நமக்கு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த தேவதா மூர்த்திகளில் தெரியவா ரொம்ப சாதிச்சு சொல்லுது, இது அத்தனை தேவதா மூர்த்திகளுக்கும் இது அத்தனைக்கும் இத்தனை உபாசனைக்கும் மூலமாக இருக்கிற நமது சனாதன மதத்துக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த வேதத்தையும் அந்த வேதத்தை நமக்கு ரட்சித்து கொடுத்த வேதவியாசனம் தான் முதலில் தெய்வமாக பெரியவாசனம். பெரியவாசனம் வியாசாச்சாரியாளுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த பெரியவாசர விஷயத்தையே அப்படியே சொல்லினேன், வியாசாச்சாரியாவை பற்றி நமது தர்மத்தோட மூல பொருள் அப்படின்னு வியாசரை சொல்லிவிட்டு அந்த வியாசாச்சாரியால என்ன பண்ணும்னர், ஹிந்துவாக பிறந்த சகலரும் ஒன்று சேர்ந்து வேதவியாச பகவானின் படத்தை தோள்களில் ஏற்றிக்கொண்டு வீதி பவனை எடுத்து வர கடமைப்பட்டிருக்கிறோம். பல பேருக்கு சிலை வைக்கிறோம், படத்திறப்பு விழா செய்கிறோம். எனக்கு ஆசை வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஒவ்வொரு பேட்டையிலையும் இருப்பவர்கள் வியாசாச்சாரியாளின் படத்தை ஐக்கியமாக கூடி
ஊர்வலமாக எடுத்து வந்து ஓரிடத்தில் எழுந்தருளப் பண்ணி அங்கே சகலருக்கும் பொதுவான வேத தர்மங்களை பற்றி சம்மேளனம் நடத்த வேண்டும் என்பது இதுதான் இவரோட ஆசியம். இதுவரை இப்படி செய்யாத அபராதத்துக்கு பிராயச்சித்தமாக சேர்த்து வைத்து இனிமேலாவது இப்படி வியாசாச்சாரியர்களுக்கு உற்சவம் செய்ய வேண்டும். ஹிந்து என்ற பெயரில் உள்ள நம் எல்லோருக்கும் எல்லோரின் நமஸ்காரத்துக்கும் பாத்திரமாக இருக்கிறவர் அவர் ஒருத்தரை. அதுல பின்னாலும் சொல்ல நமக்கு சித்தாந்தம் வேறையா இருக்கலாம், சார் நான் வைஷ்ணவனாச்சே, விசிஷ்ட அத்வைதமாச்சே, நான் அத்வனாச்சே, துவைதமாச்சே, நான் ஸ்மார்த்தனாச்சே, அத்வைதமாச்சே, என்ன வேணா இரு, நான் சாக்தனாச்சே, வைஷ்ணவனாச்சே, கணாபத்தியனாச்சே, கௌமாரனாச்சே, என்ன வேணா இரு, என்ன சித்தாந்தமா இருக்கலாம், என்ன சம்பிரதாயமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஆனா அது அத்தனையும் எதிர்ப்பு இருக்கு. ஹிந்து ஒரு மரத்துக்கு பல கிளை இருக்கும், ஆனா நடு மரம் ஒன்னாதான் இருக்கும், வேறு மரமும் ஒன்னாதான் இருக்கும், அதுலேருந்து கிளை வேறையா இருக்கும். அதனால இந்த வேதம்ங்கிறது, சனாதன மதம்ங்கிறது, இந்த ஹிந்துங்கிறது ஒரு மரம் வேறு. இதுல பல கடைகள் இருக்கு, சைவம் இருக்கு, சாக்தம் இருக்கு, வைஷ்ணவம் இருக்கு, எனவே சித்தாந்தம் துவைதம் என்னமோ இருக்கு பல கடை. ஆனா பல கடையா ஒவ்வொரு கடையும் ஒன்று இருக்கும், ஒன்று தெற்க பார்த்துருக்கும், ஒன்று வடக்க பார்த்துருக்கும், ஒன்று மேற்க பார்த்து தான் வளர்ந்துருக்கும். ஆனா மூலம் ஒன்னாதான் இருக்கும், மரம் ஒன்னாதான் இருக்கும். அது மாதிரி இந்த வியாச பகவான்ங்கிறவர் நடுமரம், அதுக்கு மூலம்ங்கிறது இந்த வேதம். அதனால இந்த வேதமும் நடுமரமும் ஒன்றுதான் எல்லாருக்கும். அதனால நாம எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்து வளர்ந்தா கடமைப்பட்டிருக்கோம். இது இவாளுக்கு தான் வாழ்க்கை தான் இல்லை, அத்தனை பேரும் இந்துன்னு சொல்ல அத்தனை பேருக்கும் வியாசாச்சாரியாளுக்கு தான் நாம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அவரோட திருவிழாத்தின் வருஷத்துக்கு ஒரு நாளானும் உற்சவம் நடத்தணுங்கிற அதுல பின்னால சொல்றா. நாங்கள்லாம் மனம் நம்மளாம் எப்படி பண்றோமோ வியாசாச்சாரியாளுக்கு தானே வருஷத்துக்கு ஒரு நாளைக்கான ஒரு கிராட்டிடியூட் காமிக்கிறோமோ, நாம காமிக்கிறோமா, காமிக்கிறோம். வியாச பூஜை நீ காமிக்கல, நாம சிராவணத்துல ஆவணியாவட்டு தண்ணி காமிக்கிறோம். அன்னைக்கு வேத வியாசர கலசத்துல ஆகாகனம் பண்ணி பூஜை, அதாவது முதல் பேட்சில போனால் போட்டுக்காத, அது எத்தனை பேட்ச் அந்தந்த ஊருக்கு ஏற்றவன தெரியும், லாஸ்ட் பேட்சில போட்டுக்கிறவாளுக்கு தெரியும். அஸ்மாத் கும்பா வேத வியாசம் தியாயாமி, அவருக்கு வியாசருக்கு பூஜை உண்டு பண்ணி ரிஷிகளுக்கெல்லாம் தர்ப்பணம் எல்லாம் பண்றோம். தினமே நம்ம பிரம்மகீத்தெல்லாம் பண்றோம், ரிஷி தர்ப்பணம் தெய்வ, அந்த ரிஷிகளுக்கு நன்றி அன்னன்னைக்கே நாம செலுத்திடுறோம். ஒன்றும் அரியல் சிகிச்சை அப்புறம் கிளியர் பண்றதெல்லாம் இல்லை, இதுக்கும் மேல அன்னைக்கு ஆவணியாவட்டத்தை அன்னைக்கு பண்றோம். அதனாலதான் சொல்றோம் தெரியவா, இந்த ஆவணியாவட்டத்துக்கு கூட ஒரு ஹிந்துவா பிறந்துட்டு ஒரு நாள் லீவு போட மாட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் தங்களோட மதத்துக்காக இனிமே கொள்கைக்காக அதுக்காக தீ குளிக்கிறேங்கிறார். என் தலைவரை கைது பண்ணிட்டா நான் உடனே நெருப்புல விழுந்து விடுறேங்கிறோம். அணுமின் நிலையத்தை தொடர்ந்தீங்கன்னா நாங்க எத்தனை பேரும் சுவாகா ஆயிடுவோங்கிறோம். எதுவும் வேண்டாத ஒப்பு போறாத விஷயத்துக்கு, உதவாக்குற விஷயத்துக்கு எல்லாம் நெருப்புல விழறேங்கிறா, தியாகம் பண்றேங்கிறா, அத்தை பண்றேங்கிறா, அத்தை பண்றேங்கிறா. நமக்குன்னு தியாகம் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு நாமளே தியாகம் பண்ணிக்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு நம்மள அஜ்ஞானியா இருக்குமேனு வருத்தப்படுறோம். அதனால சிராவணத்தை ரொம்ப சிரத்தையா பண்ணணும், அவசியம் பண்ணணும். அது ஏதோ பெரிய விழா மாதிரி ஏதோ படா கோழியில வந்து நிக்கிறது கிடைச்சது, ஏதோ ஸ்ரீகளாம் ஸ்ரத்தையா இருக்கா, இதை எதை காமிக்கிறது? அவ தங்களோட டியூட்டியில ஸ்ரத்தையா இருக்கான்னு அர்த்தம். நாம ஒழுங்க மந்திரம் சொல்லி போனால் போட்டு வரமோ இல்லையா, அவ வடபோலியோட ரெடியா நிக்கிற ஆரதியோட. இதெல்லாம் பிராக்டிக்கலா சில இதெல்லாம் பார்த்துட்டோம். மயிலாப்பூர்ல நாங்க சிராவணத்துக்கு எப்பொழுதும் போய் பக்கத்துல தியாகராஜன் வித்யோத் சமாசம் அதில் போட்டுக்கிறது, நாங்கெல்லாம் போய் போட்டோம். ஒரு நாளைக்கு பார்த்தா வேடிக்கையா இருந்தது. முதல்ல பிரம்மயஜம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணணும். அது அந்த சிரம் பண்ணினா என்ன ஒரு நாளைக்கு ரெண்டாவது நம்ம குளிக்க விடாதா? இல்லை, ஏன் நாட்டில் தண்ணி கஷ்டம் வராது? நம்ம ஸ்நானம் பண்ண வேண்டியதுக்கெல்லாம் பண்ணலைன்னா தண்ணி கஷ்டம் தான் வரும். பார்க்குறா வருணன் எதுக்கு இவன் ஒன்றும் யூஸே பண்ணுறது இல்லை, அனாவசியம் நான் பார்க்க போய் இருப்பானே. பத்துனா கையெல்லாம் படுமா அப்படின்னு ஒட்டின்னு இருக்கா அப்படின்னா, சரி ஒட்டின்னுக்கான குதக்கமாக கையை அனுப்பிதான் போடல, ஒரு டம்ளர் தண்ணி வேணாதான் இல்லை, இப்படி எல்லாம் கழிக்கிறோம். அப்ப என்ன பண்ண, பிரம்மயக்கியம் பண்ணுவா, அல்ல தேவ ரிஷி பிதிரு தர்ப்பணம் வந்தது, பிதிரு தர்ப்பணம் எடுத்து இடமா பூனால போட்டு அந்த பிரம்மயக்கியத்துல ஆயிடுத்து, அதுக்கப்புறம் மகாசங்கல்பம் ஸ்நானம், அதுக்கப்புறம் உபாகர்மம் அப்படின்னா வரிசையா போறது.
சீனிவாச சஷிலையும் காத்து அவர் தான் போட்டு வைப்பார். அவர் என்ன பண்ணிட்டார், எல்லாரும் பேச்சா உட்காந்துன்னு பண்ணுறது, அந்த அப்பா இல்லாமல்லாம் இடம் போட்டுக்கோ அப்படின்னு அதெல்லாம் பண்ணி வச்சார். பண்ணி வச்சுட்டு எழுந்துன்னு எல்லாரும் போய் மகாசங்கல்பத்தையும் பண்ணி வச்சார். ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ, இல்லை பண்ண முடியாதோ புரோட்சணம் பண்ணி ரெடியாக வாங்குவோன்னு பூணல் போட்டுக்கலான்னு. அதில் என்ன மாதிரி எல்லாம் விவரம் தெரிஞ்ச ஒருத்தர் இந்த இடம் போட்டுக்கோன்னது அவர் வளம் போட்டுக்கோ மாற்றிக்கோன்னு சொல்ல விட்டுட்டார். பாவம், அன்னைக்கு அன்னைக்கு அவார்டுக்கு தான் போனஸ் டே விட்டுட்டார். இவர் இடமாவே இருக்கார், இடம் போட்டுமே சங்கல்பம் சங்கல்பம் எல்லாம். இதை பார்த்து இந்த வேடிக்கையாக இருந்தது. ஒத்துருங்க நீங்களே எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் கண்டுபிடும் இந்த விஷயம்லாம் எப்போ மாறித்துன்னு. அப்புறம் புது புனல் போட்டுக்கிறதே பார்த்துட்டு இப்படி ஒன்று இருக்கு இப்படி ஒன்று இருக்கு முழுக்கிறார் அவர். அப்புறம் எங்கள் அப்பா சீனிவாசன், சாஷியில் நீங்கள் அவசரப்படாதீங்கோ, தயவு பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுங்கோ, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வாழாக இருந்தாலும் ஒன்று சொல்லிடுங்கோ, பூனல் இடம் போட்டுனா வளம் போட்டுக்கோ இப்படி மாற்றிக்கோ இப்படி மாற்றிக்கோ. அவர் சிரிச்ச நல்ல நாடுகளுமே இடம் போட்டே சிராவணம் போகலையும் பண்ணியிருக்கான். நல்ல வேளை பூனல் மாற்றிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சாலும் வளத்துக்கு வந்தது, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். ஆற்றுல மாமி ஆர்த்தியோட நிற்பார், இவர் இடத்த போட்டு நிற்பார். இது எதை குறிக்கிறதுன்னு சிரிக்கிற விஷயம் இல்லை, அவ்வளவு நம்ம மத அனுஷ்டானம்ல நாலெட்ஜ். ஆனால் அவரோட பேக்ரவுண்டை பார்த்தோம்னா என்னென்ன, ஐஐடியில் கோல்டு மெடலிஸ்டாக இருக்கும். அப்படியே இவர் வந்தார்னா அமெரிக்காவே பூர்ணம் வச்சு வரவேற்கிறதா இருக்கும். யாருக்கு பிரயோஜனம், உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத எடுத்து. எந்த மதத்துலேயான அப்படி இருப்பாளா, இருக்க மாட்டான். நம்ம மதத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கும். இது அவ்வளவு ஸ்ரத்த, நமக்கு பக்தி ஸ்ரத்த. இதை பெரியவா ரொம்ப சொல்கிறா இதெல்லாம். அதனால் சிராவணத்துக்கு இதுங்களும் அன்னைக்கு நாம் வேதவியாசரை ஸ்மரிக்கிறோம், அவருக்கு பூஜை பண்ணுறோம். பெரியவா சொன்னால் கிரகஸ்தாளாக இருந்தால் இப்படி பண்ணியிருந்தா, எங்களை மாதிரி சன்னியாசிகளாக இருந்தாக்க வியாச பூஜை அப்படின்னு குரு பூர்ணிமான்னு சொல்லி சாத்துர் மாசத்தில் ஒரு நாள் பண்ணியிருக்கோம். இப்படி நாம் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ண முடியாதவா எத்தனை பேர் இருப்பார். இந்த சம்பிரதாயம் இல்லாதா ஒரு உபாகரமால இதுக்கு அத்தியனத்துக்கு அருகது இல்லாத மற்ற வர்ணத்தாரெல்லாம் இருக்கா, எல்லாரும் இருக்காளோ இல்லையோ, ஸ்திரீகள் இருக்கா, எல்லாருமே இருக்கா, இவாள்லாம் எப்படி வேதவியாசரம் உண்டாகுது அப்படின்னு அதுக்கு தான் ஒரு நாளைக்கு அதுக்கு தான் சொல்றா. இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு வேதவியாசருக்கு எல்லாருமா சேர்ந்துன்னு ஒரு பூஜையை பண்ணி அவரோட படத்தை வச்சுட்டு ஊர்வலமாக போகணும் அப்படின்லாம் சொல்லி ஆசைப்படுற. எத்தனை இடத்துல நடக்கிறதோ தெரியாது. அதுதான் சொல்கிறார், இத்தனை நாள் கொண்டாடுறதுக்கு சேர்த்து வச்சு பிராயச்சித்தமாக நன்னா பண்ணணுங்கிறார். பார்ப்போம் எப்படி ஈஸ்வரங்கிற குரு பேருக்கு போகும் அப்படின்னு. அதுதான் முக்கியம். அதனால் அவர் எப்பேற்பட்டவர் இல்லை, வெறும் படத்தில் மட்டும் இருக்கிறவர் இல்லை, ஏழு பேர் சிரஞ்சீவியாக இருக்கா. அதில் ஒத்தர் வியாசர், அஸ்வத்தாமா மலை வியாசா ஹனுமான் விபீஷணா கிருபகா பரசுராமச்ச சப்தேதே சிரஞ்சீவினா. இந்த ஏழு பேரும் இன்னமும் சரீரத்தோடு இருக்கா, எங்க இருந்தா தெரியாது, எங்க வேணா இருக்கா. ஏன் தெரியாத இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னா அவ்வளவுதான், எல்லாரும் அங்க போய் அவாத்துல எல்லாரும் இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால இருக்கணும். அதனால சிரஞ்சீவியில இருக்க ஸ்வரூபத்தோட சஸ்வரூபத்தோட இருக்க கூப்பிட்டு கொண்டாடினோம்னா எங்க வேணா இதுக்கப்புறம் அங்க நிற்கலாம். பேர்பிட்ட பிரபு அவா மட்டும் அகண்டமான இந்த வேதத்தை நாளாக பிரித்து உலகத்தில் இன்றளவுக்கும் இந்த வேத பரம்பரை வராமல் வேதன பிறகு வராமல் அனுகிரகம் பண்ணினான். அதுக்கும் மேலே அந்த வேதத்தோட பரம தாற்பயத்தை 18 புராணங்களாக சொல்லி சமஸ்த ஜீவ ஜனங்களுக்கும் அது புரியணும், அவளுக்கு அந்த தாற்பயம் புரிஞ்சுனா அதில் நடக்கணுங்கிறதுக்காக சூத பௌராணிகங்கிற சிஷ்யருக்கு உபதேசம் பண்ணி இன்றளவுக்கும் நமக்கு இந்த தர்மங்கள் பராபர பண்ணியிருக்க அப்படின்னா இவருக்குன்னா நம்ம முதல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதனால் அதுதான் சொல்ல நமது மதத்தோட மூல புருஷர் அப்படின்னு வியாசாச்சாரியோட சொல்ல. அந்த வியாசர் தான் முதல் இஷ்ட தெய்வம், நம்ம எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம். இந்த இஷ்ட தெய்வங்கள்லாம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் இஷ்ட தெய்வம் இவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த
வியாசரை நாம் கொண்டாடணுங்கிற அதே மாதிரி ராமர் ராமரை பற்றி சொல்கிறான். அப்படி வியாசர் சொன்னார், இது கலியுகத்தில், இதுக்கு முன்னாலேருந்து கிருஷ்ணரை சொல்லி அப்புறம் ராமரை சொல்கிறான். அதுக்கு முதல் யுகத்தில் துவாபர யுகத்தில் கிருஷ்ணனாக வந்து அந்த வியாசர் என்ன பண்ணினாரோ அந்த தர்ம சம்ஸ்தாபனம் பகவான் கிருஷ்ணன் பண்ணுவான். அந்த கண்ணன் பிறந்தது தெளிவாக சொல்கிறான், இவர் கொடுக்க வந்தது அத்தனையும் ஞான ஜோதின்னு அஜான இருளில் மூழ்கிட்டு இருக்கிற உலகத்துக்கு ஒளி கொடுக்கறதுக்காக வந்தார். ஆனால் இவர் இருந்தது முழுக்கள் என்னென்ன கருப்பாகவே இருட்டார். அவர் பிறந்தது நடுவிசையில் பிறந்தார், கிருஷ்ணபட்சத்தில் பிறந்தார், அஷ்டமியில் பிறந்தார், தட்சிணாயனத்தில் பிறந்தார். இந்த தட்சிணாயனம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு ராத்திரி, அதாவது நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கெல்லாம் ஒரு நாள், நமக்கு ஒரு மாதங்கிறது பிதர்களுக்கெல்லாம் ஒரு நாள், நமக்கு ஒரு நாள்ங்கிறது ஒரு நாள். இந்த கிருஷ்ணாவதார காலத்தை பார்த்தீங்கன்னா தேவதைகளோடக்கு இருக்கிற நாளில் ராத்திரி, பிதர்களுக்கு இருக்கிற நாளில் ராத்திரி, நமக்கு இருக்கிறதுல ராத்திரி. ராத்திரினால ஒரே இருக்கு தான். இவர் பிறந்ததும் என்னென்ன கிருஷ்ணன்னு கண்ணன் கிடையாது. ஆனால் இப்படி எல்லாம் கருப்பாக இருந்தால் கூட இவரோட குணம் என்ன, இவரோட அனுகிரகம் என்ன, ஒரே கருப்பெல்லாம் போக்குறது தான். அந்த கான்ட்ராஸ்ட ரொம்ப அழகாக விரைவாக ரசிக்கிறான் அப்படின்னு. அதாவது இதுலேருந்தே தெரியுது, இதை வெளியே பார்த்துட்டு நம்ம ஏமாற முடியாது அப்படின்னு. தட்சிணாயனம் அப்படின்னாலே வருஷம் ஒரு வருஷம் தான், அதில் உத்தராயண காலம் பகல் காலம், தட்சிணாயனம் இருட்டு ராத்திரி காலம். அதே மாதிரி தேவதைகளுக்கு ஒரு மாதம், பிதர்களுக்கு ஒரு மாதங்கிறது ஒரு நாள். அதனால தான் மாதத்துக்கு ஒரு நாள் அமாவாசையில் தர்ப்பணம் அப்படின்னாலே டெய்லி அவளுக்கு சாப்பாடு கிடைச்சிடுது. அதை சாத்தமாக பண்ணணும்னே சொல்லி தர்ச சாத்தம் அப்படின்னு நம்ம வருஷா வருஷம் பண்ணுறாப்படியே அன்னைக்கு சாத்தம் பண்ணி தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது முடியலனாலும் தர்ச சாத்தம் திலதர்ப்பண ரூபேன தேவேஷேனான்னு சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு பண்ணலனாலும் ஒரு ஏதோ ஸ்நாக்ஸ் ஆனால் கொடுக்குறேங்கிறாப்புல அதிலே திருப்தி அடைஞ்சிடலாம். அதில் அந்த தட்சிணா இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்லபக்ஷங்கிறது அவளுக்கு பகல் காலம், கிருஷ்ணபக்ஷங்கிறது ராத்திரி காலம். அவளுக்கும் உடனே ராத்திரியாக இருக்குது, கிருஷ்ணபக்ஷத்தில் தானே கிருஷ்ணர் பிறந்தார். அதே மாதிரி நமக்கு பகல் காலம் ராத்திரி காலம் இந்த நிசையில் பிறந்து இவடி எல்லாருக்குமே நிசையாக இருக்கிற ராத்திரியாக இருக்கிற ராத்திரியில் தான் அந்த ராத்திரியில் பகவான் ஞானமயமான மூர்த்தி கிருஷ்ணரா அவதாரம் பண்ணினார். அந்த கிருஷ்ணாஷ்டமியை அவசியம் நாம் கொண்டாடணும், எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடணும் எல்லாம் தெளிவாக சொல்கிறோம். அதே மாதிரி ராமன் இது வியாசர் கலியுகத்தில், அதுக்கு முன்னால் துவாபர யுகத்தில், திரேதாயுகத்தில் ராமரா வந்து இதே காரியத்தை தான் பண்ணினர். எப்படி பண்ணி காமிச்சனர், முழுக்க முழுக்க மனுஷனாக இருந்து பண்ணி காமிச்சார். மனுஷனாலேயும் முடியும், மனுஷனாலேயும் முடியும், 100% பியூராக இருக்க முடியும், தர்ம வழியில் இருக்க முடியும்னு ராமாவதாரம் பண்ணி காமிச்சார் அப்படிங்கிறது ராமாவதாரத்தில் தெரியுது. அதில் எல்லாமே இந்த ராமரை இஷ்டதெய்வமாக வச்சுருக்கா எத்தனை பேர் இருக்கு அப்படின்னு. அது என்ன அதில் இஷ்டதெய்வமாக இருக்கு, நான் ராமரை உபாசிக்கிறேன்னா என்ன அதுக்கு தாற்பயம்னு. அந்த ராமரோட குணங்களே அனந்த கல்யாண குணம் அவருக்கு, அதில் ஏதாவது ஒன்று ரெண்டான்னு நம்மள்கிட்ட ஒட்டணுமா, அதுதான் ராம உபாசனைக்கு நம்ம பலிச்ச பலம் முடியும். இந்த ராம உபாசனை என்ன ஞாபகம் வருது, பெரியவாழ்ட்ட ஒரு பக்தர் வந்திருந்தார், வந்து 4-5 நாள் ரொம்ப அடக்கடி வருவர் பரம பக்தர் இருந்தார். நான் ராத்திரி ஊருக்கு கிளம்புறேன், காத்தாலும் ஊருக்கு கிளம்ப போறேன், விடியார்த்தால கிளம்பினேன், பெரியவா பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு. பெரியவர்கிட்ட என்னடா அது, ஒரு வாரமா இருந்தா நாளைக்கு பொழுது முடிஞ்சா ராமனுமே ஊருக்கு போறீங்க அப்படின்னு. தெரியா சொன்னா ஒண்ணு, இப்ப ராத்திரி கிழமை போய் காத்தால ஆத்து போய் ராமநவமிக்கு ஒரு பூஜை பண்றாப்புல இருக்கணும், இல்லையா இருந்தேதான் இந்த ஒரு வாரம் தான் நாளைக்கு 8-ஆம் நாளும் இருந்து ராமநவமியை முடிச்சுட்டு அப்புறம் போறாப்புல இருந்து சாப்பிட்டு, இப்படி இல்லாத அப்படி இல்லாத ராமநவமியை பஸ்ல போறேங்கிறீ டிராவல் பண்ணு அப்படின்னு. இது சொன்னோன்னு அவர் பார்த்தார், ராமநவமியா எதெல்லாம் அல்ல நான் ஒண்ணு வச்சுக்கல அப்படின்னு, அல்ல நான் ஒண்ணு பாக்குறது இல்லை என்ன ஒண்ணு தெரியவா சொன்னா பாக்குறது இல்லை என்ன ராமநவமின்னு என்ன பார்க்கணுமா
அப்படின்னு சுவாதீனமா இருக்கிறது அவசியம் இல்ல. ராமநவமி கொண்டாடின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா, ஸ்மிருதியில இருக்கா அப்படின்னு. உடனே பார்த்தா நல்ல கேள்விதான், ஓ நீ ஸ்மிருதியில சொல்லியிருந்தாதான் பண்ணுவியோ அப்படின்னு. ஆமா, சாஸ்திரம் தான் பிரமாணம், அதுல சொன்னதை ஒழுங்கா பண்றதுக்கே நமக்கு முடியல, அப்புறம் அதுல சொல்லாதெல்லாம் ஆட் பண்ணிட்டுவானே, அதனால நான் எல்லாம் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு. இப்படி ஆரம்பிச்சோன்னு பார்த்தா தெரியவா இவர் என்ன பண்றது, இப்படி ஒரு குப்தியா இருக்கு புத்தி ஆரம்பிச்ச. ஆமாண்டாப்பா, நீ சாஸ்திரம் வச்ச கோட்டை தாண்டாதோ அப்பே சொன்னவனுக்கு இனிமேல் ஸ்மிருதியில சொல்லாத ஒரு ராமநம்பியை கொண்டாடுனா சாஸ்திர விரோதமாயிடும் அப்படின்னு ஆரம்பிச்சா. ஆமா, காலங்காலத்துல ஏந்தினோடனே இந்த எச்ச புரஷில பேஸ்ட்டை வச்சுன்னு தேய்க்கிறிய, இப்படிதான் பல்தேயின்னு எந்த ஸ்மிருதியில சொல்லியிருக்கு, நீ படிச்ச ஸ்மிருதியில அப்படின்னு. ஸ்மிருதியில சொல்றபடி பல்தேய்க்கணும்னா யாரானு ஒத்தர் உலகத்துல வைப்போம், பல் தேய்க்கிறதுக்கே ஆரம்பிக்கிறது, இந்த வரலாறு தெய் அந்த வரலாறு தெய், இப்படி துப்பு அப்படி துப்பு, இந்த குச்சியை எடுத்துக்கோ அந்த குச்சியை எடுக்காது, எத்தனை சொல்றது அப்படின்னா. இதில் ஏதானும் நம்ம சாஸ்திரப்படி நடக்கிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கிளைம் பண்ணிக்கணும்னே வச்சுப்போம், நான் கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டானம் சார் அப்படின்னு எவனாலும் கிளைம் பண்ணிக்கணும்னு ஆரம்பிச்சு முதல்ல பல் தேய்க்கிறத நினைச்சாலே அவ்வளோதான் ஒளியே விடுவார். சரி, அடுத்தது என்ன பண்ணுறேன்னு அதை விட்டுருவோம். இதை பல்ல தேய்ச்சோன்னு சூடாக காப்பி குடின்னு எந்த விசேஷம் குடிக்காதுன்னு சொல்கிற விஷயம் கேட்டாலே வரமாட்டேங்கிறான், அவருக்கு பின்னால் திருட்டுத்தனமாக குடிக்கிறான். பானம் பண்ணுறது என்ன சொல்லியிருக்கு, அதை குடிக்கிற. சரி, சாஸ்திரம் சொன்னது ரெண்டு கழுவிட்ட, அடுத்தது குளிக்கிற அழகு தான் கேட்கவே வேண்டாம். ஸ்நானம் எனக்கு எப்படி சொல்லியிருக்கு, இந்த ஏதோ ஸ்நானம் அப்படின்னா ஏதோ உடம்பு கிளீனாக இருக்கிறதுக்குன்னு நாம் வச்சுன்னுட்டோம், இல்லை இதுக்கு மேலே அகமர்ஷண சுத்தம் சொல்லுங்கிறது, எப்படி தேவதையை பிரார்த்தனை பண்ணுங்கிறது, என்னெல்லாம் சொல்லியிருக்கு ஸ்நானத்துக்கு. ஸ்நானங்கிறத அவ்வளோ ஒரு பவித்திரமாக சொல்லியிருக்கு. இந்த ஸ்நானங்கிறது ஒரு கர்மாவாக அப்படின்னா ஏதோ வெறும் உடம்புல இருக்கிற அழுக்கு போகிறது மட்டும் இல்லை, இந்த உடம்பு அழுக்குக்கு மேலே நாத்தமாக மனசுக்குள்ள ஒரு இருக்கே துர்குணங்கிற ஒரு பந்தம் இருக்கே, இந்த மனசு சுத்தி பண்ணுறதுக்கு தான் அதில் அத்தனை மந்திரமும் மந்திரபூர்வம். அப்படி மந்திரபூர்வமாக ஸ்நானம் பண்ணால் தான் உள்ள அழுக்கும் போகும் வடி அழுக்கும் போகும். ஆனால் நமக்கு உள்ள பற்றி கவலை இல்லை, வடி அழுக்கு போனாலே பரவாயில்ல, நாங்கள் போய் மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறோம்னா அதுக்கப்புறம் வரணும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால்தான் என்ன அலங்காரம் பண்ணிட்டு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்தாலும் அடுத்த வாழ்க்கை பார்த்தா நம்மள்ட்ட பிரியம் வர மாட்டேங்கிறது. இவ்வளோ 1000 ரூபா செலவழிச்சு மேக்கப் பண்ணிட்டு வந்தா அவ எல்லாரும் பார்க்குற வாழ நம்ம பின்னாலேயே வரும்போது வராடோ வரமாட்டேங்கிறா, வசிட்டு போறா முஞ்சி பல் அப்படிங்கிறா. ஏன்னர் அது அவ பார்த்தது உள்ள, இது உள்ளுக்குள்ள பிரகாசிக்கிறதுனால வெளியில என்ன பண்ணாலும் சோபிக்க மாட்டேங்கிறது, பிரயோஜனம் இல்லை. அதனால உள்ள முதல்ல சரி பண்ணிட்டு வழியிலையும் பண்ணிக்கணும். நம்ம சாஸ்திரம் ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா சொல்லணும், இதுக்கு ஒரு நாள் அதுக்கு ஒரு நாள்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே கையில் ரெண்டு வாங்காதான். ஸ்நானம் சொல்றது நீ அப்படி பண்றியோ, உட்காந்துன்னு ஷவரை திறந்து விட்டுட்டு சோப்பை தேய்ச்சிட்டு தெரியவா குளத்தங்கரையில் ஸ்நானம் பண்ணா மண்ணு மிருத்திகை சுத்தி பண்ணிக்கோன்னு சொல்றது, மண்ணை எடுத்து தேய்ச்சிக்கணுங்கிறது. அதுவும் கங்கா மிருத்திகை புத்துல இருக்கிற மிருத்திகை ரொம்ப விசேஷம், ரொம்ப நைஸா இருக்கும். ரோட்டில் போகிற கரகரன்னு மண்ணை எடுத்து தேய்ச்சிட்டா உடம்பு முழுக்க பிராண்டிடும், அதனால குத்து மண்ணை எடுத்து தடவிக்கும். ரிஷிகள்லாம் பார்த்து பார்த்தான்னு சொல்லியிருக்காங்க, அதுன்னு கடற்கரையில் போய் தேய்ச்சிருந்தா ஒரு குழந்தை அழிச்சுன்னு அம்மா வந்திருந்தா வந்து அஜிக்கியா இந்த தாத்தா என்ன மண்ணை தேய்ச்சிக்கிறான்னு அதுக்கு தெரியாது, உடனே பெரியவா கால் பண்ணிட்டோம், அதுவா இது என் சோப்பு அப்படின்னா. நீ குளிக்கிறதே சோப்பு தேய்ச்சி போயிருக்கியோ, அது மாதிரி எனக்கு சோப்பு தான் அப்படின்னா, நாளையிலேருந்து இந்த சோப்பு நீ தேய்ச்சிக்கிறீங்க, ஒரு நிமிஷத்துல கிளீன் போயிருந்து அடுத்ததுலேருந்து அவங்க குத்து பண்ண கொண்டாந்து குத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த. அப்புறம் அவத்துல சோப்பு வாங்குறதே நின்றுடும், அப்புறம் செலவு மிச்சமாயிடும். இப்படி எல்லாம் கொண்டு வந்துடும், வழிக்கு கொண்டு விட மாட்டேன் சொல்றது. இது சோப்பு தேய்ச்சின்னா என்ன பண்ண, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஏதோ டிவியில பார்த்தேன், ஏதோ ஒரு ஏதோ கோயம்புத்தூர்லயே இங்கேயும் அதுக்கு ஒரு பெரிய ஸ்கீம் கொண்டுட்டு வந்து ஆரம்பிச்சுட்டு என்னென்ன உடம்பு முழுக்க மண்ணை தடவிட்டு வாழையில கொடுத்துட்டு இருக்காங்க. அகமர்ஷனம் சொல்லி மிருத்திகை சுத்தி பண்ணிட்டு தெரியுனா அதுக்கு என்ன சாஸ்திரத்துல இடியட்ஸ் அப்படிங்கிறோம், அங்க போய் 10000 ரூபாய் கொடுத்துட்டு மண்ணகை வீட்டு உட்காந்துருக்கோம், இதுதான் நமக்கு கண்ட பலன். இப்படி சொல்றது உடனே சொன்னா நீ அப்படி ஸ்நானம் பண்றீ இல்லையோ, அதனால அப்படி கச்சேரி அதை விடு, உன் அண்டியா கிரைண்டர்ல அரைச்சு குக்கர்ல கேஸ்ல பார்த்து
வீட்லயோ எப்படியோ கொடுக்குறா. என்ன பண்ணிட்டேன், பிராமணன் முதல்ல காசு தேடின்னு போகாதுன்னு சொல்லியிருக்கு. நீ என்ன பண்ணிட்ட, முதலுக்கே மோசமாக முதல்ல உத்தியோகத்துக்கு போகிற காலங்கிறதுன்னு சத்தியாவதத்துக்கு கூட டைம் இல்லாத போகிறதே சும்மா போகல. இந்த கிரைண்டரில் அரைச்சி மிக்சியில் வச்சு குக்கரில் வச்சு கொடுத்த அந்த இதை அப்படி தப்பர் வேறில் மாட்டின்னு தோளில் மாட்டின்னு போகிறேன். குமரேசன் பெரியவாழ் கைகரி பண்ணியிருந்தார். அவர் பான்ஸில் உத்தியோகமாக இருந்தார். காஞ்சிபுரத்துலேருந்து தினம் போகணும், ஆறு என்ன மணி அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டார். ஃபஸ்ட்டு பஸ்ஸை முடித்து பல்லாவரத்துக்கு வரணும். அவர்கிட்ட ஒரு நினைக்கிட்டேன், என்ன கடத்தில் அஞ்சு மணிக்கெலாம் பஸ்ஸு பிடிக்கிறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு? அவர் அப்பா குட்டி சாஸ்திரம் மடத்து வாத்தியார், அவரோட பெயர் பெரியவாழ்கிட்ட கைங்கிற பண்ணிட்டு அவர் சொன்னால், இல்லை காலங்காலத்தால் நாலு மணிக்கே எழுந்துட்டு எனக்கு நித்திய தீபாவளி தான், நாலு மணிக்கே எழுந்துட்டு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு பூஜை பண்ணிட்டு சுவாமிக்கு ஒரு நேவேத்தியம் பண்ணி சாத்தை வடித்து நேவேத்தியம் பண்ணி அந்த தயிர் ஜாமா கட்டி கட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன், கேன்டீனில் சாப்பிட மாட்டேங்க. தயிர் சாத்து பையில் போட்டு மாட்டிட்டு போவையோ அப்படின்னு. ஆமாம், பஸ்ஸில் போனால் மடியில் வச்சு உட்காருவையோ அப்படின்னு, அங்கேயும் மாட்டிகிட்டே இருக்க முடியுமா, மடியில் வச்சு பக்கத்தில் யாரானா இந்த உட்கார வேண்டாம், தெரியாது பஸ்ஸில் யார் வேணால் உட்காருவேன்னா, அவன் யாரை வேணால் இருக்கலாமோ இருக்கலாம். இது நீ சாத்தை வடித்து தோளில் மாட்டின்ட்டு தோல் மட்டும் பத்தானா போகாதுன்னு மடியும் பத்துட்டு உடம்பு முழுக்கலும் பத்து பண்ணிட்டார். நீ பத்தானா போகாதுன்னு அடுத்தவனை வந்து உட்காரவனையும் இடித்து பத்தாக்குற, அவன் சும்மா போகிறத எல்லாருமேலேயும் பண்ணிருப்போம். பஸ் முழுக்கலும் பத்து, 76 முழுக்கலும் தனம் போகிறது. அங்கே போய் இவனே டைனிங் டேபிளில் வச்சுன்னு சாப்பிடுவோம். ஆமாங்க, அது அவாவ சாப்பிட்டு எச்சல் விடுவாங்க. ஆமாம், ஆற்றுலேயே எச்சல் விட மாட்டேங்கிறோம், ஆஃபீஸில் போய் டைனிங் டேபிள் விடுவோம். நாங்கள் டைனிங் டேபிள் வச்சுக்கிறதே எச்சல் விடக்கூடாதுங்கிறதுக்கு தானே. சரி, நீ சாப்பிட்றது இவர் என்ன பெரிய ஆச்சாரம் மாதிரி தயிர் ஜாத தூக்கின்னு போடுறார், நீ சாப்பிட போகிறது லஞ்ச் டைத்தில் எல்லாரும் வருவாள் அந்த ஊருக்கு வருவாங்க. எய்தாப்பில் வரவா யார் வேணால் வரலாம் வரலாம், அப்படி வரவா ஏதான அசைவம் சாப்பிட்றவா வருவாள்னு அது ஆஃபீஸில் சொல்ல முடியுமா, யார் வேணால் வரலாம் அப்படின்னு. அப்போ நீ சாப்பிடலைனாலும் தரிசனமாக கிடைக்குமா சாப்பிட்றது. என்ன இந்த வாசனை கம்மனு மசால் வாசனை எதுவும் இந்த தயிர் ஜாமான் உள்ள உட்கடங்களும் வேணும், ஏதோ அந்த புண்ணியமானு கிடைக்கிற தரிசன பாக்கியமானும் இப்படி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. என்னது இன்னைக்கு போய் சோத்துல வந்து மாட்டி விட்டுமே பெரியா சொல்றா, பத்தியோ நீ இத்தனைக்கு ஒன்றும் பஞ்சபட்ச பிரமாணம் சாப்பிடல, வெறும் தயிர் ஜாத்தை உருட்டி வாயில் போட்டுக்கிற, இந்த ஒரு தயிர் ஜாத்தை கையில் எடுத்துன்னு போய் வச்சுன்னு சாப்பிட்றதுல எத்தனை தோஷம் வருதுக்காது. என்ன பண்ணுறது பண்ணி கிடக்கலாமா? உடனே பெரியா சொல்ல, இது இத்தனையும் வராது இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லுவேன் அப்படின்னு. சரி சொல்லுங்கோ, நீ ஒன்று நீ ஒன்று பண்ணு, அந்த அஞ்சு மணிக்கு அந்த தயிர் ஜாத்தை பிசைஞ்சு டப்பால் போடுறதுக்கு மேலே வாயில் போட்டு மடியில் பையில் வச்சுருந்தா தான் பத்து, வயத்தில் இருந்தால் பத்து நலம்புறவேன்னு வயத்தில். அவர் பார்த்த படி காலத்தில் அஞ்சு மணிக்கு தயிர் ஜாஞ்சா அப்படின்னா நான் என்ன பெருமாடான்னு. அவருக்கு தான் பிரபோதத்திலே பொங்கலி தஜ்யோன்ன தினமாக ஆரோக்கிச்சு புண்ணிய தினாவன வேறான்னு கூப்பிட்றதே என்ன பண்ண, தயிர் ஜா ரெடியாக இருந்து எழுந்திருக்கிற பாவம் அவரும் எழுந்திருக்கிறார். அஞ்சு மணிக்கு தயிர் ஞாஞ்சு அப்படிங்கிறார் எழுந்து. இப்போ சங்கராச்சாரியர் என்ன பண்ணார், இப்படி பண்ணுன்னா சரி ராத்திரி ஏழு மணிக்கு தான் வருவார், என்ன பண்ணுறது அது வரைக்கும் பசிக்காத. உடனே சொன்னால், பழங்களுக்கு தோஷம் இல்லை, ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி எடுத்துன்னு போ, தீர்த்தத்தை எடுத்துன்னு போ, மோர் எடுத்துன்னு போ, உப்பு போடாத, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கா, உப்பு போடாத மோர் எடுத்துன்னு போ, அதில் சர்க்கரையும் போட்டுக்கோ, வெறும் மோராண்டா பிடிக்காது உப்பு இல்லைன்னா சர்க்கரையை போட்டுக்கோ, லஸ்ஸி சாப்பிட்டு இந்த மோரை சாப்பிடு பழத்தை சாப்பிடு பொறுத்துக்கோ வந்துடும். நாலு நாளைக்கு வேண்டு இருக்காது காலங்கிறதால தயிர் ஞாஞ்சா போகணும்னா, பஸ்ஸை பிடிக்கிறதுல இருக்குன்னா தயிர் ஞாத்துல இருக்கிற ஒரு பத்து நாளைக்கு பிடிக்கும், பதினோராம் நாளிலேருந்து பழகி விடும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்படி காலத்தில் எழுந்திருக்கிறதே பயிர் கொண்டா கொண்டாங்க தயிர் ஞாயிங்க, இப்படி பழகி இப்படியே பண்ணியிருந்தேன். இன்னமும் 60 வயசு ஆகுது, ரிட்டையர் ஆகிறதுக்கும் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லு, அது என்பது இல்லை, காலங்காலத்தால் ஜம்மன்னு வயத்துக்கு ஒரு தயிர் ஜாத்தை சாப்பிட்டா அன்னி முழுக்கல பசியே இல்லை, எதை பார்த்தாலும் சபலம் இல்லை. வயது கம்மன் ஆகிட்டதுனால அவன் எய்தாப்பில் என்ன வச்சுருந்தனாலும் நமக்கு ஒரு சபலம் வர மாட்டேங்கிறது.
இப்படி இல்லாம இருந்தது. இதை சொன்னா அவர்கிட்ட நீ கொண்டு போய் சாப்பிட்ற முதலுக்கே மோசமா, இப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு பல்தேக கருத்துலேருந்து ஆரம்பிச்சு அவரோட லிஸ்ட் ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் இத்தனையும் சொன்னான். இதை சொல்லி இது எந்த ரிஷி சொன்னாரோ எனக்கு தெரியல, அது எந்த ஸ்மிருதியில சொல்லித்தோ நான் படிக்கல, இதை எந்த மகானுஷ்டானம் பண்ணாலோ எனக்கு தெரியாது, இப்படி இல்லாம சொல்லி அவரை போட்டு புரட்டி எடுத்தா சொல்லிட்டு இப்படி பொழுது விடுஞ்சத்துலேருந்து பொழுது போன வரைக்கும் சாஸ்திரம் குவிச்ச கோட்டை தாண்டாதவர் உனக்கு அப்பேற்பட்டவனுக்கு ராமநாமி கொண்டாடினாதான் சாஸ்திர விரோதம் உண்டு. நான் சாஃப்டா சொன்னேன், தெளிவா உக்ரமா சொன்னேன், பின்னி உதவிட்டாரு அவர் என்ன எடுத்துன்னு ஒவ்வொன்றும் அடாரிச்சுட்டு தப்பு 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 எங்களுக்கெல்லாம் அஞ்ஞானம் இருக்கிறது தான் எங்களோட குணம், இதற்கு அனுகிரகம் தான் பெரியவாளோட வேலை போக்கணும்னு. நமஸ்காரம், உடனே உட்காந்து இவர் எல்லாத்தையும் சாஸ்திரத்தில் சொல்லிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சாஸ்திரத்தில் சொல்லாதது எத்தனையோ விஷயங்கள் சொல்லும், சாஸ்திரம் பிரமாணத்தாங்கிறது நீ எப்படிடா தெரிஞ்சுங்க, சாஸ்திரம் சொல்லப்படி தான் கேட்கணும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஒரு ராமாவதாரம் பண்ணி சாஸ்திரப்படி வாழ்ந்து காமிக்கலைன்னா, ஒரு கிருஷ்ணாவதாரம் பண்ணி சாஸ்திரம் பிரமாணம் காரியாகார வஸ்து சொல்லேன்னா நீ இன்னும் கண்டுக்காக சாஸ்திரம்னா என்னன்னு தெரியும் அவருக்கு. அதனால இப்படி அவதாரம் பண்ணினதே இந்த சாஸ்திரத்தை நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு தான். அப்படி இருக்கிறதே அந்த சாஸ்திர விரோதம் இல்லை. அதனால இதுக்கு அனுசரணையா என்னென்னலாம் வருதோ, இதை ரட்சிக்கிறதுக்கு என்னென்னலாம் வலுப்படுத்துறதுக்கு வருதோ அதெல்லாம் கொண்டாடுறதுல தோஷம் இல்லை. அதனால அப்பேற்பட்ட சாஸ்திரப்படி நடந்த சாஸ்திரம் உனக்கு எனக்கு தெரியுதுன்னா இப்படி ஒரு ராமனும் கிருஷ்ணனும் அவதாரம் பண்ணத்தினால்தான். ஒரு ஆச்சாரியோட அவதாரம் பண்ணலைன்னா உனக்கு சாஸ்திரம் தெரியுமா எனக்கு சாஸ்திரம் தெரியும், ஒன்றும் வேண்டாம். ஒரு மகாபிரிவு அவதாரம் பண்ணலைன்னா நம்ம சாஸ்திரம் இந்தியா சதஸ்து நடத்த போகிறோம், வேத சதஸ்தா நடத்த போகிறோம், நடந்துருக்கோம். அதனால இவாளோட ஜெயந்தியை கொண்டாடுறது இவாளோட அவதாரத்தை கொண்டாடுறதே சாஸ்திர சம்பந்தம் தான். இது எழுதணுங்கிற அவசியம் இல்லை, இதை பண்ணலைன்னா தான் தோஷம், பண்ணினா தோஷம் இல்லை, பண்ணலைன்னா தான் தோஷம், நன்றி கேட்டவாடா அப்படின்னு சொல்லி உபதேசம் தான். அவர் அழுத மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும், எனக்கு இப்போ தெளிவு வந்துடுத்தும், நான் இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து பண்ணுறேன் அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னால் அடுத்த வருஷத்துலேருந்து பண்ணுறது இருக்கட்டும், இப்போ பிரசாதம் தரமாட்டேன், நாளைக்கு நீ இருந்தது தான் இருந்த, அதனால் இப்போ மனசு தெரிஞ்சுட்ட, நாளைக்கு இங்கேயே இருந்து நான் ராமநவமி பூஜை பண்ணுவேன், பார்த்துட்டும் பிரசாதம் வாங்கிட்டு தான் போவோம்னு. ராமநவமியே பண்ண மாட்டேங்கிறவருக்கு என்ன ஒரு அனுகூலம் பண்ணுது, ராமரே பூஜை பண்ணுறது பார்க்குறாங்க. அதுதான் துஷ்டர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுறது, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறது, எப்படின்னு இப்படி தான் முடியும் போல இருக்கு. ஆனால் என்னென்ன அந்த துஷ்டத்தனம் பண்ணால் கூட ஈஸ்வர சன்னதியில் போய் பண்ணிட்டாக்க அவளுக்கு அதிர்ஷ்டம் வந்துடும். அப்படி பண்ணி ராமநவமியை கொண்டாடுச்சுன்னா அந்த ராமநவமி எப்படி கொண்டாடணும்னு தெரியவா சொல்கிறா. அதில் கம்பராமாயணத்திலேருந்து எடுத்து சொல்கிறா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே அப்படின்னு ஆரம்பித்து கம்பராமாயணம். இந்த ராமநவமி இன்னைக்கு குழந்தைகள்லாம் முதல் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஒவ்வொருவரும் கம்பராமாயணத்தில் உள்ள ராமாவதார கட்டத்தில் உள்ள கீழ்காணும் பாசுரங்களை பாராயணம் பண்ணணும். அப்புறம் வந்து 20 வயசுக்கு மேற்பட்டவாள்லாம் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு முழு பட்னி கிடக்கணும், விரதம் இருக்கணும், இருந்து ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளி குழந்தைகள்லாம் வந்து பெரியவா வரைக்கும் எல்லாரும் ஏதாவது ஒரு கோவில்லையோ ஒரு சன்னதியிலையோ பொது இடத்துல கூடி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமான்னு திரையோதர்ஷி திரையோதசாட்சரின்னு சொல்லக்கூடிய மகானான சமர்த்த ராமதாஸ் உபதேசம் பண்ணி இதென்னா 13 கொண்ட அக்ஷரங்கள எல்லாரும் ஒத்தர் சொல்ல எல்லாரும் திருப்பி பாராயணம் பண்ண நாம ஜபத்தை பண்ணி மறுநாளைக்கு அந்த அன்னைக்கே பஜனை பண்ணுறதோ என்னென்ன பண்ணுறதோ அப்படி குணத்தை பாடிட்டு மறுநாளைக்கு அதே இடத்துல கூடி ஸ்நானம் பண்ணிட்டு கம்பராமாயணத்தில் இந்த ராம பட்டாபிஷேக கட்டத்தை பாராயணம் பண்ணி அன்னைக்கு அரிசுவை விருந்தோடு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி தானும் இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணி ராமஸ்மரணையிலேயே இருக்கணும் அப்படின்னு தெரியா ராமநவமி எப்படி கொண்டாடணும்னு சொல்லித்தார். இதுதான் நமது மதத்தோட மூல புருஷர்களான இஷ்ட தேவதைகள். இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன தேவதைகள்லாம் இருக்கு ஐயப்பள்ளியிருந்து ஆரம்பித்து வரிசையாக சொல்லியிருந்தார். அவாளெல்லாம் எப்படி உபாசிக்கணும் தெரியலாம் அடுத்த மாதம் நாம் சத் சங்கத்தில் பார்க்கலாம்னு சொல்லி இத்தனை. அதுக்கு முன்னால் பூர்த்திக்கு முன்னால் இந்த தெய்வத்தின் குரல் ஸ்தோத்திரத்துக்கு முன்னால் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அது முடிஞ்சோன்னு நாம் இந்த தெய்வத்தின் குரல் பாசனத்தை சொல்லி போகிறோம்.